வேதம் சொல்லுது ஒருவனுடைய வழி தேவனுக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய எதிராளிகளும் அவனுக்கு நண்பர்களாக மாறுகிறார்களாம். உருப்புற இடம் ஏதாவது காமியே நான் போறேங்கிறது இல்லை, நான் எங்கெல்லாம் போறேனோ அந்த எல்லா இடம்லாம் நல்லாக ஆரம்பிக்கு. இந்த மாதிரி உருப்படெல்லாம் உருப்பட வைக்கிற ஒரு அபிஷேகத்தை ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் உங்கள் தலை மேலே வச்சிருக்கிறாருங்கிறத நீங்கள் நம்ப வேண்டும். என்ன வேண்டும், நான் கை வச்சேன்னா அது மாறும், நான் தொட்டனா அது தொடங்கும். நம் கூட தேவனை உயர்த்த ஆராதிக்க ஹல்லேலூயா. அவர் கிருபை செய்திருக்கிறார். ப்ரைஸ் காட். சம்மர்லாம் எப்படி இருக்கு பார்த்தா தெரியலையா அப்படிங்களா? சரி, கவலைப்படாதீங்க, சீக்கிரமாக ஒரு குளுமை உண்டாகும். உள்ளே இருக்கிற புழுக்கமும் வெளியில் இருக்கிற புழுக்கமும் சேர்ந்து போகிற மாதிரி தேவன் அநேக குளிர்ச்சியான காரியங்களை அவர் அனுப்புவார். ஆமென், ஹல்லேலூயா. தூர தேசத்திலேருந்து வருகிற நற்செய்தி மனங்களை குளிர பண்ணுன்னு இருக்குது. உங்கள் சரீரத்தை மட்டும் இல்லை, உங்கள் உள்ளத்தை குளிர பண்ணும் நற்செய்திகளை தேவன் உங்கள் காதுகள் கேட்கும்படியாக செய்வார். அநேக குளிர்ந்த காரியங்கள் உங்கள் மனதுக்கு உண்டாகும்படியாக அவர் செய்வார். ஹல்லேலூயா. சிலருக்கு வெளியில் புழுக்கம், சிலருக்கு உள்ள புழுக்கம், ஒரே புழுக்கமப்பா அப்படிங்கிற மாதிரி தான் லைஃப் நிறைய பேருக்கு என்ன பண்ணிட்டு இருக்கு, போயிட்டுருக்கு. சிலருக்கு சம்மர் சீசன் மட்டும் இல்லை, எப்பயுமே ஒரே புழுக்கத்தில் தான் என்ன பண்ணுவாங்க, போயிட்டே இருப்பாங்க. அந்த வேதம் சொல்கிறது தூர தேசத்துலேருந்து வர்ற நற்செய்தி மனங்களை என்ன பண்ணுமா, குளிர பண்ணுமா. ஆண்டவர் வந்து குளிர பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. ஏசி போடுகிற தேவன். உங்கள் மனசுக்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் குளிர்ச்சியை தருகிற தேவனாக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா வெக்கையும் வெப்பமும் போகும். எப்படி இந்த கோடை மாறுமோ அது போல் வாழ்க்கையில் இருக்கிற அநேக காரியங்களையும் அப்படி தான் தேவன் செய்வார். அதனால் இப்படியே போகாது, வாழ்க்கையின் காரியங்களில் பெரிய மாற்றங்களை நீங்கள் கண்டறிவீர்கள். ஆமென், ப்ரைஸ் காட். எப்போவுமே பாருங்கள், ஒரு வேலை நடக்கணும்னா ஒரு ரிலீஸ் நடக்கும்போது தான் ஒரு வேலை நடக்கும் இல்லைங்களா? அதனால் எக்ஸ்பெக்ட் கிரேட் திங். பக்கத்தில் போய் சொல்லுங்கள், பெரிய தேவனிடமிருந்து பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள். அவர் அற்புதர், அவர் பெரியவர், அவரை பெரிய காரியங்களை செய்ய அனுமதியுங்கள். ஹல்லேலூயா. நாம் தான் அலோ பண்ணணும், நாம் தான் அனுமதிக்கணும், தேவனை பெரிய காரியங்களை செய்ய அனுமதிக்கணும். எப்பவும் அற்புதங்களையும் வியப்புகளையும் நம் மனம் நம்பும்படியாக அதை வைக்கணும் பாருங்கள். ஏன்னா அவர் நம்மை கரை சேர்க்கிற தேவன். ஹல்லேலூயா. ஆமாம், வழி தப்பி போகிறவங்களுக்கெல்லாம் அவர் பண்ணுறாரு நிறைய நேரம் இல்லையா. யோனா போகக்கூடிய இடத்துக்கு போகாமல் எங்கே போகிறான், வேறு ஊருக்கு போகிறான், டிக்கெட்டை மாற்றி எடுத்துகிட்டு போகிறான். அவனை கூட என்ன பண்ணுறாருன்னா கரெக்டாக கொண்டு போய் என்ன பண்ணுறாரு, வர வேண்டிய துறைமுகத்தில் என்ன பண்ணுறாரு, சேர்க்குறாரு. சேட்டை பண்ணிட்டான்னு தூக்கி எங்கே போட்டாங்க, கடலில் தூக்கி போட்டாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா கப்பலில் கூப்பிட்டு போனான்னு பார்த்தேன், நீ வந்து இப்படி போட்டனால மீனில் இப்போ ட்ராவல் பண்ண அப்படின்னு மீனில் என்ன பண்ணுறாரு, கூப்பிட்டு போகிறாரு. வாட் யூ மீன் அப்படின்னு கேட்கிங்களா? அவர் வந்து மீனில் கொண்டு போய் என்ன பண்ணிட்டார், கரையை சேர்த்தார். ஸோ கத்தர் பாருங்கள் நல்லவராக இருக்கிறார், அற்புதராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை தப்புவிக்கிறவராக இருக்கிறார், உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவராக அவர் இருக்கிறார். தேவனை விதமாக பாருங்கள், வாழ்க்கை சிறப்பாக இருக்க ஆரம்பிக்கும். ஓகே, கடந்த பல வாரங்களாக ஒரு முக்கிய எம்பசைஸ் பண்ணிகிட்ருக்குறோம், அதை அழுத்தி அதை ஆழமாக புரியும்படியாக திரும்ப திரும்ப என்ன பண்ணிகிட்டே இருக்கிறோம், பேசிகிட்டே இருக்கிறோம். அது என்ன அப்படின்னா, மலை ஏறுவது எப்படி அப்படிங்கிறது தான். சாமி மலை ஏறிடுச்சு அப்படிம்பாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படின்னா என்ன, அப்படின்னா என்னங்க, மலை ஏறிடுச்சு அப்படிம்பாங்க. என்ன அர்த்தத்தில் சொல்கிறாங்கன்னு தெரில, ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு சாமி என்ன மலை ஏற்றுறார். ஹல்லேலூயா. ஆமாம், அவர் வந்து எனக்காக சில மலைகளை இந்த பூமியில் வச்சுருக்கிறாரு, மவுண்டன்ஸ் வச்சுருக்கிறாரு. அதை எல்லாத்துலேயும் என்ன உட்கார வைக்கணும், உங்களை உட்கார வைக்கணும் என்ன பண்ணுறாரு, ஆசைப்படுகிறார். செவன் மவுண்டன்ஸ் அப்படிங்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். நிறைய நேரத்தில் இவங்களுக்கு இந்த இப்படி இது சொன்னாலே என்னென்னு நிறைய பேருக்கு புரியாமல் இருக்கும். ஏழு மலைனா அது எதை பற்றிய செய்தி அப்படின்னு சொன்னால், இம்பாக்டிங் த சொசைட்டி. எல்லாம் சொல்லுங்கள், இம்பாக்டிங் த சொசைட்டி. எல்லாம் சொல்லுங்கள், சமூகத்தை சபை பாதிக்கும் காரியம்தான்.
பாதிக்கும்னா சாதகமான விதங்களில் பாதிக்கிற ஒரு காரியம். இன்ஃப்ளூயன்சிங் த சொசைட்டி, இந்த சமூகத்தை நாம் தாக்கத்துக்குள்ளாக்குவது. தேவனுடைய பிள்ளைகள் எழும்பி, தேவனுடைய சபை எழும்பி, தேவனுடைய மக்கள் தாங்கள் யார் என்பதை விளங்கி கொண்டு, தங்கள் ஸ்தானம் என்பதை விளங்கி கொண்டு, தங்கள் நோக்கங்கள் என்ன என்பதை விளங்கி கொண்டு, அவர்கள் மேலே என்ன பண்ணுவது, எழும்புவது. அதிகாரங்க மையங்களிலேயும் தொழில் மையங்களிலேயும் கல்வி மற்றும் அரசியல் மற்றும் மீடியா மற்றும் என்டர்டெயின்மெண்ட் என்று சொல்லி எல்லா பகுதிகளிலேயும் தேவனுடைய பிள்ளைகள் எழும்பி நின்று காரியங்களை மாற்றுவது. இயேசு சொன்னார், ஜாதிகளை சீஷராக்குங்கள், டிசைபிள் த நேஷன்ஸ். அவர் வந்து ஒரு ஆளை சீஷனாக்க சொல்லலை, ஒரு தேசத்தை சீஷனாக்கிற அப்படின்ட்டார். ஹல்லேலூயா. இது வந்து ஆளை மாற்றுறதில்லை, இது ஊரையே என்ன பண்ணுறது, மாற்றுறது, தேசத்தையே மாற்றுறது, புதுசாக வடிவமை அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா எல்லா காரியங்களிலேயும் தேவனுடைய இருதயத்தின் நோக்கங்களும் திட்டங்களும் இல்லாமல் அதற்கு மாறாக இருக்குது. அதெல்லாம் நீ என்ன பண்ணு, மாற்றி அமை. பக்கத்தில் பா சொல்லுங்கள், மாறானதை மாற்றி அமை. மறுபடி சொல்லுங்கள், மாறானதை மாற்றி அமை. ஸோ தேவன் வந்து ஒரு பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு அவர் நம்மளை அழைக்கிறார். அவருடைய மக்களை, அவருடைய சபை என்ன பண்ணுறாரு, அழைக்கிறார். ஸோ ஆனால் மாற்றங்களை ஏற்படுத்த நம்மை அழைக்கும் போது நமக்கு என்ன கேள்விகள் இருக்கிறது என்றால், ஐயா எனக்கே மாற்றங்கள் தேவைப்படுகிறது, எனக்கே மாற்றம் தேவைப்படுகிறது, ஸோ அப்படிங்கிற கேள்வி இருக்குது. ஆனால் வேதாகமத்தை நாம் கவனித்து பார்க்கும் பொழுது யாரெல்லாம் இப்படி மாற்றம் தேவைப்படுகிறது தங்களுக்கே என்று எண்ணிக்கொண்டிருந்த மனிதர்களை கொண்டுதான் தேவன் இந்த உலகத்தையே மாற்றி அமைத்தார். ஹல்லேலூயா. அவர்களையும் மாற்றினார், அவர்கள் மூலமாகவும் மாற்றினார். அதை தான் போன வாரமும் சொன்னேன், உங்களுக்கும் செய்வார், உங்களை கொண்டும் செய்வார். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், எனக்கும் செய்வார், என்னை கொண்டும் செய்வார். நல்லா சொல்லுங்கள், எனக்கும் செய்வார், என்னை கொண்டும் செய்வார். அப்போ தேவன் பாருங்க, ஒரு மனிதனை கட்டி எழுப்பி, ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்பி, பல குடும்பங்களாக கட்டி எழுப்பி, சபையை கட்டி எழுப்பி, இப்படி சபை எழுந்து நின்று என்ன பண்ண ஆரம்பிக்குது, அது பிஸ்னஸை போய் பிடிக்குது, அது அரசியல் உலகங்களை பிடிக்கிறது, கல்வி உலகத்தை பிடிக்கிறது, மீடியாவை அது பிடிக்குது, என்டர்டெயின்மெண்ட்டை பிடிக்குது. இப்படி எல்லா பகுதியிலையும் தேவனுடைய பிள்ளைகளுடைய தாக்கம் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கமும் திட்டமுமாக இருக்கிறது. நீங்கள் இந்த உலகத்திற்கு எப்படி இருக்கிறீங்க, உப்பாக இருக்கிறீர்கள். இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். எல்லாம் சொல்லுங்க, உலகத்துக்கு. உன்னதத்துக்கா உலகத்துக்கா? உலகத்துக்கு. அப்போ நீங்க எங்க இருப்பீங்க, உலகத்தில் போய் நீங்க இருப்பீங்க. நீங்க இருக்கிற இடம் எப்படி இருக்கும், வெளிச்சமா இருக்கும். ஹல்லேலூயா. ஆனால் நம்ம ஆட்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, வெளியில் ரொம்ப இருட்டாக இருக்குது பாஸ்டர், சர்ச்சில் தான் லைட் எரியுது, இங்கேயே நான் உட்காந்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க நிறைய பேர். அதனால் பாருங்கள், சபை ரொம்ப காலமாக மக்களுடைய ஆற்றல்களையும் திறமைகளையும் கட்டவிழ்ப்பதற்கு பதிலாக கட்டிவிட்டது. ஆனால் தேவன் இப்போ என்ன பண்ணுறாரு, அதை அவிழ்த்து விட வேண்டும் என்று என்ன பண்ணுறார், விரும்புகிறார். ஸோ இந்த நேரங்கள், இந்த போதனைகள் உங்களை அவிழ்த்து விடுகிற ஒன்றாக அது இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் இங்கே ஒரு மீட்டிங் நடக்கு, எல்லாருக்கும் பர்மிஷன் கிடையாது, அதுக்கு சில விதிமுறைகளோடு அந்த கூட்டங்கள் நடைபெறுகிறது. எல்லா செவ்வாய்க்கிழமையும் இங்கே ஒரு பயிற்சி வகுப்பை நாம் செய்கிறோம், எல்லா டியூஸ்டே நடக்குது, 6:00 to 8:00 வர. அது என்னென்னா பொட்டென்ஷியல் கிளாஸ், ஒவ்வொருத்தருக்குள்ளே இருக்கிற ஆற்றல்களை திறமைகளை கண்டுபிடித்து அதை வெளியே கொண்டு வந்து அதை வளர்த்து எப்படி கொண்டு வருவது, உபயோகப்படுத்துவதுங்கிறது தான் அந்த வகுப்பு. பாருங்கள், கிட்டத்தட்ட 8 வகுப்புகள் நடந்துகிட்ருக்குது, 8 கிளாஸ் போயிட்டுருக்குது. சிலருக்கு அதை பற்றி தெரியாது. நீங்கள் இடையில ஜாயின் பண்ணி விரும்புனீங்கன்னா அந்த 8 சப்ஜெக்டையும் நீங்கள் கேசட்ஸ் மூலமாக வாங்கி மறுபடியும் கேட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனால் தொடர்ந்து வர்றது தான் அதனுடைய கமிட்மெண்ட்ஸ். அப்பப்போ டைம் கிடைக்கும் போது வர்றவங்களுக்குலாம் அதில் அது கிடையாது, வேறு எதுவும் பதிவு கட்டணம் கிடையாது. உங்கள் நேரங்களை முதல்ல கொடுங்க, அதான் அதுக்கான வேலை. எல்லா டியூஸ்டேயும் அது நடந்துகிட்ருக்குது. இது வந்து என்னென்னா பொட்டென்ஷியல் கிளாஸ் தான். எல்லாருக்குள்ளேயும் தேவன் திறமைகளை வச்சிருக்கிறார், ஆற்றல்களை வச்சிருக்கிறார். அதாவது மக்களுக்கு தெரியல, அதை கண்டுபிடிச்சி
வச்சு வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் அந்த மெசேஜ். ஸோ இது இதை தனியாக செய்யணுங்கிறதுக்காக அதை நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். ஆனால் ஒட்டு மொத்தமாக தேவன் என்ன நினைக்கிறார் அப்படின்னு சொன்னால், தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் எழும்பி இந்த சமூகத்தில் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கமும் திட்டமுமாக இருக்கிறது. ஏமேன். இதுக்கு நிறைய வசனங்களை நான் உங்களோட பேசியிருக்கிறேன். இந்த ஏழு மலைன்னு இதில் கிட்டத்தட்ட 4-5 மெசேஜஸ் இருக்கும். அந்த அது போட்டிருக்கும். அதில் எந்தெந்த பகுதிகள் எல்லாம் தாக்கம் கொண்டு வருவதுங்கிறத பற்றி இருக்கும். அது ஒட்டு மொத்தமாக கேளுங்க, உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். வேதம் சொல்கிறது, நீதிமான் நன்றாக இருந்தால் எல்லாம் சொல்லுங்கள், நான் நல்லா இருந்தா. அதைத்தான் வந்து முன்னாடியே இருந்தே தீர்க்கதரிசிகள் பலர் சொல்லியிருக்காங்க, நீங்கள் நல்லா இருக்கணும் நாடு முன்னேற. வேதம் வந்து அதை திரும்ப திரும்ப சொல்லுது. ஆபிரகாம்கிட்ட சொல்கிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ எப்படி இருப்ப, நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்ப. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அப்படின்னா என்ன, முதல்ல தேவன் நம்மளை சந்திக்கிறார், நமக்குள்ளே ஒரு இம்பேக்டை ஏற்படுத்துகிறாரு, நமக்குள்ளே ஒரு வளர்ச்சியை கொண்டு வராரு, அது மற்றவர்களை போய் என்ன பண்ண ஆரம்பிக்குது, ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறது. ஸோ தேவன் நம்மளை, தேவனுடைய கண்ணோட்டம்ங்கிறது, தேவனுடைய ராஜ்யம்ங்கிறது நம்மளை ஒரு ஊற்று போல தேவன் நம்மை கொண்டு செல்ல விரும்புகிறார். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், நான் ஒரு ஆசீர்வாத ஊற்று வாய்க்கால் நதி. ஆமென். நீங்கள் குட்டை கிடையாது, நீங்கள் யார், நதி. குட்டையில் குட்டை வந்து தேங்கி கிடக்கும், நதி என்ன பண்ணும், ஓடும், பாயும். என்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படும். எல்லாம் சொல்லுங்கள், நதிகள். எல்லாம் சொல்லுங்கள், ரிவர்ஸ். ஸோ ரிவர்ஸ் வந்து உள்ளே இருந்து என்ன பண்ண ஆரம்பிக்கும்னா, பொங்கி 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 உங்களுக்குள்ளேருந்து புறப்பட்டு அது அநேகரை போய் என்ன பண்ண ஆரம்பிக்கும், தொட அநேகரை ஆசீர்வதிக்க அது ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரியான பெரிய செயல்கள், பெரிய காரியங்கள் என்ன பண்ண ஆரம்பிக்குது, நடப்பது தான் இந்த போதனுடைய முக்கியமான காரியம். சரி, இதில் நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கிறோம். என்னெல்லாம் பேசியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த மலைகள் எல்லாம் யாருடையது, தேவனுடையது. எதெல்லாம் தேவனுடையது சொல்லுங்கள் பார்க்கலாம், எதெல்லாம் தேவனுடையது, சபை தேவனுடையது, அது எல்லாருமே நம்புவோம். குடும்பம், தொழில், கல்வி, என்டர்டெயின்மெண்ட், அரசியல், மீடியா, விளையாட்டு, எதெல்லாம் தேவனுடையதுங்க. உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா, ஓசியாலேருந்து காமிச்சேன் இல்லையா, என்ன காமிச்சேன், பொன்னையும் வெள்ளியும் யார் தான் பெருக பண்ணா, இன்னும் இல்லைங்க, இசை யாருடையதுங்க, இப்படி யூனிக்காக சொல்லுங்க, இசை யாருடையது, தேவனுடையது. வாஸ்து காமிச்சேன் இல்லையா உங்களுக்கு, நாதஸ்வரம், மேலம் எல்லாம் காமிச்சோம், எல்லாத்தையும் நம்ம கொடுத்துட்டோம் யாருக்கோ, எல்லாம் நமக்குரியது கிடையாது அப்படின்ட்டு. இவங்க ஃபங்க்ஷன் அன்னைக்கு சண்டா மேளத்தை கொண்டு வந்து டப்ப 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 நான் அடித்து. ஆமென். நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, எல்லாத்தையும் தூக்கி உலகம் அப்படின்ட்டோம். உங்களுக்கு உங்களுக்கு வெள்ளச்சட்டை மட்டும்தான் அப்படின்ட்டாங்க, அதையும் காங்கிரஸ்காரங்க போட்டாங்க. இப்போ நம்ம வந்து தனித்துவமாக காட்டணுன்ட்டு இவங்க என்ன போட்டாங்களாம், வெள்ளச்சட்டை போட்டாங்களா. இப்போ காங்கிரஸ்காரங்களும் வெள்ளச்சட்டை தான் போட்டிருக்காங்க, நீ என்ன பண்ண போகிறீங்க இப்போ. வெள்ளச்சட்டை போடுறதுனால வந்து நான் தனித்துவத்தை காமிக்கிறதுலாம் காரியம் கிடையாது பாருங்கள். இந்த மார்கள் வேறு மாதிரி புரிஞ்சுட்டாங்க, கிறிஸ்தவத்தையும் வேறு மாதிரி புரிஞ்சுட்டு போயிட்டாங்க. எல்லாம் தேவனுடையது, வெள்ளியும் பொண்ணும் யாருடையது, கர்த்தருடையது. எல்லாம் சொல்லுங்கள், கர்த்தருடையது. பூமியும் அதன் நிறைவும் யாருடையது பாருங்கள், நிறைவெல்லாம் யாருடையதான், கர்த்தருடையதுன்னு வேதவசனம் என்ன பண்ணுது சொல்லுது. ஆடு மாடுகள், வெளியில் திரிகிற மலைகள் எல்லாம் என்னுடையதாக இருக்கிறது. ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோன்னா, இதில் ஒன்றும் உனக்கு வேண்டாம், நீ அங்கே சென்று விடு அப்படிங்கிறதே போதிச்சதுனால, இங்கே எந்த காரியத்தை குறித்த லட்சியங்களோ நோக்கங்களோ ஜனங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, இல்லாமல் போயிடுச்சு பாருங்க. அதனால தான் இதில் முதல் காரியம் சொன்னோம், இந்த மலைகள் யாருடையவைகளாக இருக்கிறது. சவுல வந்து ராஜாவான உடனே அவன் எங்கே போனான், தேவனுடைய மலைக்கு அவன் என்ன பண்ணுறான், போகிறான். அங்கெல்லாம் யார் குடியிருந்தாங்க, பெலிஸ்தர்கள், மற்றவங்களாம் கூடியிருந்தாங்க. ஆனால் இவன் போய் தான் அதை என்ன பண்ணுறான், என்கரேஜ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ முதல் விஷயம் அதுதான் சொன்னோம், த ஹில்ஸ் ஆஃப் காட் அப்படிங்கிறத பற்றி என்ன பண்ணோம், பேசணும். மலைகள் எல்லாம் தேவனுடையதாக இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி பேசணும். சரி, அடுத்தது
தேவன் வந்து எடுத்து உபயோகப்படுத்தினார் பார்த்தீங்களா, சில ஆட்கள். அவங்களெல்லாம் பற்றி என்ன பண்ணோம், நாம் கொஞ்சம் படித்தோம். குறிப்பாக யாரை படித்தோம், கிதியோன் பற்றி என்ன பண்ணோம் படித்தோம், சவுலை பற்றி என்ன பண்ணோம் படித்தோம், இப்படி கொஞ்சம் பேரை பற்றி என்ன பண்ணோம் படித்தோம். இவங்களும் நம்மளை போல தான் இருந்தாங்க, ஆனால் தேவன் அவங்கள எடுத்து என்ன பண்ணார், உபயோகப்படுத்தினார். எப்போவுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இதை நான் ஒரு வாரம் பேசியிருக்கிறேன், சண்டே ஈவினிங்கில் பேசியிருக்கிறேன். அது என்னென்னா, வாழ்க்கையில் ஒரு காரியங்களை புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கிட்டால் எல்லாருக்குமே நம்பிக்கை வந்துடும். அது என்னென்னா, தேவன் உபயோகப்படுத்தின வாழ்க்கையில் உயர்ந்த நிலையில் சென்ற மனிதர்கள் ஒன்று எங்கேயோ இருந்து குதித்து வந்துடல, அவங்க உங்களை போன்றுதான் ஒரு காலத்தில் மிக சாதாரணமானவர்களாக இருந்தார்கள். புரியுதுங்களா உங்களுக்கு? சாதாரணமானவர்கள் தான் ஒரு நாள் அசாதாரணமானவர்களாக மாறினார்கள். அந்த சாதாரணத்துக்கு முன்னாடி ஒரு ஆப் போட்டாச்சு, போட்டால் என்ன ஆகிடுது, அவ்வளோதான். உங்களை போல இருந்து தான் அப்படி வந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும் போது உங்களுக்கு என்ன ஏற்படுது, நம்பிக்கை உண்டாகுது. இல்லைன்னா என்ன கிடையாது, நம்பிக்கையே கிடையாது. நம்ம எடுத்த உடனே நான் நிறைய நேரம் சொல்லியிருக்கிறேன், நீங்கள் வந்து இந்த ஆணலகன் போட்டி இதெல்லாம் நடத்துவாங்க பார்த்துருக்கீங்களா, நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இப்போ இடையில கூட இவரை கூப்பிட்டுருந்தாங்க, அவர் பேர் என்ன, ஒரு இங்கிலீஷ் ஹீரோ, இங்கிலீஷ் படத்துல அர்னால்ட், அர்னால்டை கூப்பிட்டு ஒரு ஆணலகன் போட்டிலாம் என்ன பண்ணாங்க, நடத்துனாங்க இடையில கூட. அதில் நீங்கள் பார்த்தீங்களா, உடம்புலாம் எப்படி இருக்கும், டே எப்படிடா இப்படி பண்ணாங்க இருக்கும், நரம்பு உடம்புலாம் மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியோ 10 வருஷத்துக்கு முன்னாடியோ அவங்களுடைய ஃபோட்டோ ஏதாவது வாங்கி நீங்கள் பார்த்து அதையும் பார்த்தீங்கன்னா என்ன இருக்காது, சம்மந்தமே இருக்காது, வேறு மாதிரியே இருக்கும். பார்த்துருக்கீங்களா நீங்கள், ஒட்டவே ஒட்டாது. இப்படி இருந்தவர் தான் என்ன ஆறாரு, இப்படி ஆயிருக்கிறாரு, சரியா? ஸோ பேசும்போதே பல இது ஞாபகம் வருது. அப்போது நம்ம கவனிக்கும்போது இவங்க வந்து எப்படியோ அப்படி ஆயிரல, இங்கே இருந்து தான் என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே போயிருக்காங்க. அது மாதிரி தொழிலில் வெற்றி பெற்ற ஆட்களை நீங்கள் பாருங்கள், சிலர் வந்து சொல்லுவாங்க, என்ற காசே இல்லைங்க, 10 ரூபா தான் இருந்ததுங்க, இங்கே வந்து அன்றைக்கி நான் அந்த சரவணா ஸ்டோர்ஸ் அப்படின்னு இருக்கு பாருங்கள், அதை பற்றி அன்றைக்கி பார்த்துட்டு இருந்தேன். ஒரு வந்து சுக்கு காப்பி வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தாராம். முத முதல்ல அவருடைய சகோதரர் ஒருத்தர் போய் சென்னையில் சுக்கு காப்பி வியாபாரம் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் துணிமணிகள் வாங்கி விற்க ஆரம்பித்து டெவலப் ஆகி அதுக்கப்புறம் அவருடைய சகோதரர்லாம் கூப்பிட்டு இன்றைக்கி பெரிய அளவில் என்ன பண்ணியிருக்குது, உயர்ந்து. இதெல்லாம் வெற்றி கதைகள். சுக்கு காப்பியில் ஆரம்பித்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, பெரிய பெரிய ஸ்டோர்ஸ் எல்லாம் கொண்டு வந்துருக்காங்க. நம்ம ஆட்கள் இதை இப்படி பார்க்க மாட்டாங்க. நம்ம ஆட்களுக்கு தெரிஞ்ச உடனே ஒன்று, சும்மாவாக வந்திருக்கோம், எவனையாவது ஏதாவது பண்ணியிருப்பான், எங்கேயாவது கை வச்சுருப்பான், எவனையாவது புரட்டியிருப்பான், எவனையாவது மிரட்டியிருப்பான். இது நமக்கு என்னென்னா, நல்ல விதத்தில் வெற்றி பெற முடியுங்கிறதே நம்ம நம்பாததே பெரிய சாபக்கு எடுப்பாருங்க. நம்ம மனசில் இருக்கிற ஒரு பெரிய தரித்திர புத்தி என்னென்னா, சரியான விதத்தில் ஒரு ஆள் வெற்றி பெற முடியுங்கிறத நிறைய பேர் நம்புறதே கிடையாது. அதனால தான் நிறைய பேர் நினைக்கிறாங்க, நாங்களாம் ஒழுக்கமாக கஞ்சி குடிச்சிக்கிட்டு இருக்க போகிறோம். அவன் அப்போ பணக்காரன்லாம் யார், அவன் வந்து தப்பு, அவன் வந்து ஏதோ ஊரடித்து ஒலையில் போட்டவன், இப்படியே பார்த்துருக்கணும். இது இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப தப்பு பாருங்கள். அப்போ நீங்கள் உலகத்தின் பார்வையிலிருந்து தான் ஐஸ்வர்யத்தையும் உயர்வையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க பார்க்குறீங்க. ஆனால் வேதம் பேசுகிறது என்னென்னா, ஒரு மனிதன் தேவனுடைய வார்த்தைகளை அறிந்து கொண்டு தேவனோடு உறவு கொண்டு தேவனை அவன் சார்ந்து வாழ ஆரம்பிக்கும் போது அந்த மனுஷன் எப்படி இருப்பான்னு வேதவசனம் சொல்லுது. அந்த மனுஷன் எப்படி இருப்பானா, வேதாகமம் சொல்லுது, அவன் நல்ல வெற்றியை அடைவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், குட் சக்ஸஸ். 25 வாரம் இங்கே பேசினேன் சாயங்காலம், அப்போ எத்தனை பேர் இருந்தீங்கன்னு எனக்கு தெரியல. குட் சக்ஸஸ் எல்லாம் சொல்லுங்கள், குட் சக்ஸஸ். பைபிள் அப்போ நம்ம என்ன தப்பான விதத்தில் தான் முன்னேற முடியுங்கிறது தான் மைண்டில் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் நிறைய பேர் வந்து அதை யோசிக்கவே மாட்டோம். அது இந்த உலகத்தில் ஊழல் பேர்வழிகளுக்கு தான் இது, அது இந்த உலகத்தில் ஆள் பழக்கம் இருந்தால் தான் முடியும், அது இந்த உலகத்தில் அப்படி இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அப்போ நீங்கள் வந்து ஸ்பிரிச்சுவலாக நீங்கள் திங்க் பண்ணலை. நீங்கள் திங்க் பண்ணுறது பூரா இந்த உலகத்தில் இருக்கிற ஏதோ ஒரு காரியத்தின் அடிப்படையில் என்ன பண்ணுறீங்க, யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. ஆனால் இது என்னென்னா, கத்தர் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கும் பொழுது, கத்தர் ஒரு மனுஷனுக்கு உதவி செய்யும் போது, தேவன் ஒரு மனிதனை பிளஸ் பண்ணும்போது, அந்த சின்ன மனுஷன் தாவீது சொன்ன மாதிரி அவருடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கிற்று. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, தேவன் ஒரு மனிதனை பெரியவனாக்குகிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய வழிகள் ஒரு மனிதனை வெற்றி பெற வைக்கிறது. இதை நிறைய பேர் நம்பலை, நிறைய பேர் யோசிக்கல. அதனால தான் ஞாயிற்றுக்கிழமை, அது ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் கேட்போம், திங்கள்லேருந்து சனி வரைக்கும் வேறு வழியை நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோம்.
இல்லைங்க, ஞாயிற்றுக்கிழமை என்ன கேட்குறீங்களோ அதை வச்சு திங்கள்லேருந்து சனி வரைக்கும் புதிய உலகங்களை உங்களால் உருவாக்க முடியும், புதிய தொழில்களை உங்களால் இருக்க முடியும், உங்கள் குடும்பங்களில் உங்கள் வாழ்க்கையின் எல்லைகளில் ஒரு மாற்றங்களை உங்களால் கொண்டு வர முடியும். அதுக்கு தான் ஞாயிற்றுக்கிழமை, அதுக்கு இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை தேவையே இல்லை பாருங்க. எல்லாம் சொல்லுங்கள், தேவனுடைய வழிகளில் நான் உயர முடியும், நான் முன்னேற முடியும். நிறைய நேரத்தில் இதை நிறைய போதகர்கள் கூட நம்புறதில்லை, அதான் பெரிய விஷயம். அது எப்படிங்க, அது எப்படி இந்த உலகத்தில், அது நாம் வந்து கிராமத்தில் இருக்கோம் இல்லையா அப்படிங்காங்க. ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணானே செஞ்சானே, இது நாங்கள் வந்து வில்லேஜ் சர்ச்சஸ், அதனால் வில்லேஜில் வந்து இதெல்லாம் முடியாது. அப்போ எங்கேயுமே மக்களுடைய மனதில் அவங்க எதை திங்க் பண்ண ஆரம்பிக்கலன்னா, தேவனுடைய ஆசீர்வாதம்னு ஒன்று இருக்குது, கர்த்தருடைய தயவுன்னு ஒன்று இருக்குது, தேவனுடைய உதவின்னு ஒன்று இருக்குது. கர்த்தர் ஒரு மனுஷனோடு நிற்கும் பொழுது, உதவி செய்யும்போது, அவன் யாராக இருந்தாலும் எங்கே இருந்தானோ அவன் பெரிய ஆளாயிடுவான். அல்லேலூயா. யோசேப்பு கதையை பாருங்கள், யோசேப்பு கதையில் என்ன நடக்குது, அவனை சொந்த சகோதரர்கள் குழிக்குள்ளே தள்ளிடுறாங்க, அவன் எகிப்துக்கு கொண்டு போகப்படுறான், அங்கே விற்று விற்பனைக்காக வைக்கப்பட்டிருக்கிறான். யார், காய்கறி மார்க்கெட்டு மாதிரி அங்கே மனுஷங்க மார்க்கெட் இருக்குது, கத்திரிக்காய் தக்காளி வாங்குகிற மாதிரி யாரை வாங்கலாம், மனுஷனை வாங்கலாம். அந்த மாதிரி மனுஷனை விலைக்கு கொடுத்து வாங்கிட்டாங்க. யோசேப்பு என்ன பண்ணான், வாங்குறான், வாங்கி அவனை வந்து கொண்டு போகிறான். ஆனால் வேதாகமம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 39 நாம் இப்படி வாசிக்கிறோம், ஒரு வார்த்தை வாசிக்கிறோம். எதுக்கு இதை இந்த காலையில் சொல்ல விரும்புகிறேன்னா, ஒன்று உங்கள் மைண்டில் ஒரு சில பிளாக் இருந்ததுன்னா போகாது வண்டி. சில பிளாக்ஸை வந்து மனசில் இருந்து என்ன பண்ண வேண்டியதுக்கு எடுக்க வேண்டியது இருக்குது. காட்ஸ் வேலை நம்ம முன்னேற முடியுங்கிறது நமக்கு தெரியணும் பாருங்கள். அப்போ தான் துணிஞ்சு நாம் காரியங்களில் இறங்குவதற்கு நமக்கு உதவியாக இருக்கும். ஆதியாகமம் 39 பாருங்கள், 39:2-3 பாருங்க. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான். ஆங்கிலத்தில் எப்படி போட்டிருக்குது, த லார்ட் வாஸ் வித் ஜோசப், ஹி வாஸ் அ சக்சஸ்ஃபுல் மேன். எல்லாம் சொல்லுங்க, சக்சஸ்ஃபுல் மேன். எல்லாம் சொல்லுங்க, சக்சஸ்ஃபுல் மேன். சக்சஸ்ஃபுல் உமன் கூட சொல்லலாம். சில என்ன மேன் மேன்ட்டு இருக்கீங்க, உமன்லாம் கிடையாதா, உமன்லாம் இப்போ என்ன சாதாரணமா, இல்லை அது பொதுவாக சொல்லியிருக்குது எல்லாத்துக்கும் தான். கத்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் எப்படி இருந்தான், அது எப்படிங்க, எகிப்து உள்ளூர் கூட கிடையாது வெளியூர், அதில் எப்படி வெற்றியாக இருக்க முடியும். இப்போ இதுதான் விஷயம், நம்ம என்ன நினச்சிடோன்னா, ஆள் தெரியாத ஊருங்க, பழக்கமில்லாத இடங்க. இந்த வெளிநாட்டில் இருந்து நிறைய சகோதரர்கள் ஃபோன் பண்ணுவாங்க, இந்த நம்ம யூடியூப்ஸ் நிறைய பேர் பார்க்குறாங்க, அது மூலமாக பார்த்துட்டு ஃபோன் பண்ணுவாங்க. சவுதி அரேபியா, அப்புறம் நிறைய அபுதாபி, நிறைய சில உள்ளுக்குள்ளே இருக்கிற சில கண்ட்ரீஸில் இருக்கிறவங்கலாம் பார்த்துட்டு பேசுவாங்க. யாருமே இல்லைங்க, தனியாக இருக்கிறவங்க, என்னென்னே தெரிலங்க அப்படின்ட்டுலாம் இருப்பாங்க. சில நேரம் வேலையே மாற்றி கொடுத்துருவாங்க, மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய ஃபோன் கால்ஸ் வரும். அப்போ நான் உங்களுக்கு இதுதான் சொல்லுவேன், ஆதியாகமும் 39 போய் ஒரு வாட்டி என்ன பண்ணுங்கள், நல்லா வாசிங்க, திரும்ப திரும்ப வாசிங்க, அதை மெடிடேட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்களாவது விசா எடுத்து பாஸ்போர்ட் எடுத்து விரும்பி போனீங்க, ஆனால் யோசேப்பை விரும்பாமலே தூக்கிட்டு போயிட்டாங்க. ஆனால் கூட தேவன் அவன் கூட இருந்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணார். அந்த கதையை ஒரு வாட்டி வாசித்துருங்க அப்படின்னு. அல்லேலூயா. இதுதான் இது வந்து நெஜம், நெஜத்துலேயும் நெஜம். என்ன நெஜம், அந்நிய தேசத்துக்கு பேர் தான், ஆள் தெரியாத இடத்துல போய் என்ன பண்ணியிருக்கிறான், உட்கார்ந்துருக்கிறான், யாருமே இல்லை, போட்டிருந்த ட்ரெஸ் முதற்கொண்டு என்ன பண்ணிட்டாங்க, உறிஞ்சிட்டாங்க. ஜீரோலேருந்து தான் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறான். பூஜ்ஜியம் வாழ்க்கை எங்கேருந்து ஆரம்பிக்கு, பூஜ்ஜியம். ஆனால் பூஜ்ஜியத்தில் ஆரம்பித்து ராஜ்யத்துக்கு போயிட்டான். எல்லாம் சொல்லுங்கள், பூஜ்ஜியத்திலிருந்து ராஜ்யத்துக்கு. அதுதான் பைபிள். யாரெல்லாம் பூஜ்ஜியத்தில் இருக்கீங்க, கை தூக்கிறாதீங்க, தப்பு இல்லை. ஆனால் சிலருக்கு என்னென்னா, வெளியில் என்ன சொல்லப்படுறது, வெளியில் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டேன், தொடர்ந்து என்ன பண்ணுவோம், மெயின்டைன் பண்ணுறா. நீ ஏன் இந்த கஷ்டப்பட்டு வர்ற ஆட்கள் தெரியாது, பணக்காராயிட்டு கஷ்டப்படுறாங்க பாருங்களா, அவங்க ரொம்ப கஷ்டமாயிருங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த மெயின்டைன் பண்ணதே கஷ்டமாயிடும், அந்த கெத்தை, அந்த பழைய இதை. எனக்கு நஷ்டம் ஆகலைன்னு காமிக்கிறதுக்கே இவன் பெரிய நஷ்டமடையணும். நான் நல்லாத்தான் இருக்கிறேன்னு நிரூபிக்கிறதுக்கு ஒரு முயற்சி எடுப்பான் பாருங்கள், ஐயோ கொடுமையிலும் கொடுமையாக இருக்கும் பாருங்கள். மக்கள் அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க, அதுக்காக தான் சொன்னேன் டக்குன்னு வேண்டான்ட்டு. பூஜ்யம் எல்லாம் சொல்லுங்கள், பூஜ்யம். நீங்கள் யோசிங்க, பைபிளை எடுத்து இப்படி தான் படிக்கணும், இங்கே தான் இருந்தான், இங்கேருந்து தான் என்ன பண்ணுறான், வாழ்க்கையை ஆரம்பிக்கிறான். எல்லாத்தையும் ஒருவேளை விரும்பத்தகாத காரியம் வாழ்க்கையில் நடந்துச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் யோசேப்புக்கு.
இதெல்லாம் விரும்பியிருப்பானா யானாவது எவராது உட்காந்து? சில நேரத்தில் விரும்பவே இல்லை, என் வாழ்க்கையில் சில விஷயம் நடந்துடுச்சு, விரும்பாத குழியில் என்னை சிலர் தள்ளி விட்டுட்டாங்க, நம்பி தான் போனேன் ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, குழியில் தள்ளி விட்டுட்டாங்க. வியாபாரத்தில் நடக்குதா? நடக்குது. உறவுகளில் நடக்குதா? நடக்குது. வாழ்க்கையின் காரியங்களில் நடக்குதா? கட்டாயமாக நடக்குது. மனிதர்கள் தீங்கு செய்கிறது இல்லை அப்படின்னு வேதாகமம் சொல்லலை. மனுஷங்க யாரும் தீங்கு செய்கிறது இல்லைங்க, உங்களை சுற்றின ஒரே நல்லவங்க தான் இருக்காங்க அப்படின்னு பைபிளில் என்ன பண்ணல சொல்லலை. மனிதர்கள் தீங்கு செய்கிறவர்களாக இருக்கிறார்கள், ஆனாலும் அது உன் வாழ்க்கையை முடிவு செய்கிறது இல்லை. தேவனே உன் வாழ்க்கையின் எல்லா காரியங்களையும் முடிவு செய்யக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. இவன் என்ன வல்லவனாலும் குழிக்குள்ளே தள்ளி என்னெல்லாம் பண்ணா கூட தேவன் உனக்காக ஒரு டெஸ்டினியை வச்சுருக்கிறாரு. அதில் கொண்டு போய் அவர் உன்னை கரெக்டாக கனெக்ட் பண்ணுவார், அதில் கொண்டு போய் உன்னை கரெக்டாக இணைப்பார், சரியாக அதில் பிளக்க என்ன பண்ணுவார், மாட்டி விடுவார். கட்டாயமாக லைட் எரியும். அல்லேலூயா. ஃபியூஸ் போயிருக்கலாம் ஆனால் மறுபடியும் எரியும், மறுபடியும் எரிய வைப்பார். அதுதான் காரியம். யோசேப்புக்கு மனிதர்கள் தீங்கு செய்யலைன்னு போடல, தீங்கு செஞ்சாங்க, சொந்த சகோதரர்களே பண்ணாங்களே, அதான பெரிய கொடுமை. சில சொல்லுவாங்க, வேற யாராவது சொல்லியிருந்தா நான் பெருசாக நினச்சிருக்க மாட்டாங்க, ஆனால் இவங்க சொல்லிட்டாங்க அப்படிம்பாங்க. ஏன் இன்னும் ரொம்ப உரிமையான ஆள் என்ன பண்ணிட்டாரு, காலை வாரி விட்டார். ரொம்ப தெரிஞ்ச ஆள் என்ன பண்ணிட்டாரு, மாட்டி விட்டார். சில காரியங்கள் இதாகிட்டு மற்ற ஆள்லாம் சட்டையை பிடிச்சி கேட்டிருப்பேன், ஆனால் இவர் ஒன்றுமே கேட்க முடியல. இப்படி பல விரும்பாத காரியம்தான் லைஃப்பில் நடக்குது. ஆனால் கூட எங்கேருந்து ஆரம்பிக்கிறான், பூஜ்யம் உடை முதற்கொண்டு உரிந்து போடப்பட்டு விட்டது. நான் தான் நிறைய நேரத்தில் சொல்லியிருக்கிறேன், எல்லாம் எடுக்கப்பட்டது, ஒன்று தான் எடுக்கப்படவில்லை, அது தேவனுடைய பிரசன்னம். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு, காட்ஸ் பிரசன்ஸ். அல்லேலூயா. எந்த மனுஷனாலையும் கலட்டவே முடியாது, எல்லாரும் எல்லாத்தையும் கலட்டினாலும் எல்லாத்தையும் மறுபடியும் போட்டு விட வைக்கும், அதுதான் தேவனுடைய பிரசன்னம். அல்லேலூயா. எல்லாரும் உறிஞ்சிக்கிட்டாங்க, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, இன் ஒன்றுமே கிடையாது, ஒன்று தான் எடுக்க முடியல, தேவனுடைய பிரசன்னம். அது அவனோடு கூட இருந்தது. வேதம் சொல்லுது, த லார்ட் வாஸ் வித் ஜோசப். ஆனால் நம்ம ஆட்களுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, எல்லாம் எடுத்துருக்காங்களே, ஆண்டவர் என்ன உங்க கூட இருப்பார், அவரும் போயிருப்பார் அப்படின்வாங்க. ஏன்னா போடுறது கொண்ட காணிக்க கூட இல்லை, எப்படி கத்தர் இருப்பார் அப்படின்ட்டாங்க. இங்கே தான் கத்தருங்க, உங்களால் கூட உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சிச்சுவேஷனில் நீங்கள் இருக்கும்போது கூட உங்களை ஏற்றுக்கிட்டு உங்கள் கூட இருக்கிற ஒரே ஒரு அன்பு இருக்குன்னா அது தேவனுடைய அன்பு. அதுதான் தேவனுடைய அன்பு. உங்களால் கூட நிறைய நேரம் சே நல்லா மனுஷனா அப்படின்னு நீங்கள் உங்களை திட்டிகிட்ருப்பீங்க, அப்பம்போது கூட என்னுடைய பிள்ளை என்னுடைய குமாரன் சொல்லக்கூடிய ஒருவர் இருப்பார்னா அவர் தான் தேவனாகிய கத்தர். அல்லேலூயா. அவர் உங்கள்ட்ட விலகிறதே இல்லை, அவர் உங்கள்ட்ட போகிறதே கிடையாது. என்ன காமிச்சிட்ருக்கிறேன், தேசம் தாண்டி தன் எல்லை தாண்டி பல துரோகங்கள் இழைக்கப்பட்டு நிலையில் இருக்கிற ஒரு மனுஷனுடைய பிகினிங்ஸ். கத்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான். எல்லாம் சொல்லுங்கள், ஆனான். வழக்கமாக குழிக்குள்ளே இறக்குனா மூடிடுவாங்க, வழக்கமாக அடிமையாக விற்றா வாழெல்லாம் நொந்துட்டு தான் வாழணும். ஆனால் அனுபவங்கள் எல்லார போல அனுபவங்கள் தான் அவனுக்கு நடக்குது, ஆனால் கூட்டி கழிச்சு பார்த்தா கணக்கு மட்டும் லாபமாக வருது. அதாவது நடக்கிற விஷயங்கள்லாம் அப்படி இருக்குது, நஷ்டம் மாதிரி இருக்குது, ஆனால் கணக்கு பண்ணால் எல்லாம் என்ன ஆகிடுது, லாபமாகிடுது. என்னென்னா இடையில இந்த நஷ்டம் நஷ்டம் நஷ்டம்னு போய் எழுதிக்கிட்டே போகும்போது கத்தர் அப்படிங்கிறதையும் என்ன பண்ணுறாங்க, உள்ளே சேர்க்குறாங்க. சேர்க்கும்போது என்ன ஆகிடுதுன்னா, இந்த சின்ன நம்பர் நடுவில் ஒரு பெரிய நம்பர் வந்துடுதா, அது என்ன ஆகிடுதுன்னா மைனஸ் எல்லாம் ப்ளஸ்ஸாக மாற்றிடுது. இப்போ கூட்டினா கணக்கில் லாபம் அப்படின்னு எழுத முடியுது. யோசேப்பு கணக்கை நஷ்டம்னு என்ன பண்ண முடியல, எழுத முடியல, இப்படி தான் எழுத முடியுது. லாபம்னா என்ன பண்ண முடியுது, எழுத முடியுது பாருங்கள். அப்போ எல்லாம் சொல்லுங்கள், சித்தி உள்ளவன் ஆனான். காரிய சித்தி, பழைய தமிழ் வார்த்தை பாருங்கள், இதெல்லாம் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. காரிய சித்தி, சித்திங்கிறது நம்ம யூஸ் பண்ணுறதில்ல, வெளியிலவங்க எழுதிப்பாங்க, சித்தி விநாயகர் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா. சித்தினா என்ன, சக்ஸஸ். சித்தினா என்னங்க, இப்போ அம்மாவோட தங்கச்சி இல்லை, அந்த அந்த சித்தி வேறங்க. இது என்னது, நாடகம் சித்தியும் இல்லை, அப்படி ஒன்று இருந்ததில்ல இப்போ அது இல்லை. இது வந்து என்னது, சக்ஸஸ். எல்லாம் சொல்லுங்கள், சக்ஸஸ். எல்லாம் சொல்லுங்கள், காரிய சித்தி. இப்படி கை வைங்க பார்க்கலாம், காரிய சித்தி. ஆமென்.
கத்தர் ஒரு மனுஷன் கூட இருந்தார், அவன் எப்படி ஆனா? ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, தேவன் என் கூட இருக்கிறார். என் வாழ்க்கை வெற்றிகரமாக தான் இருக்கும், ஒரு நாள் நான் தோல்விகரமாக இருக்க மாட்டேன். ஹல்லேலூயா. நீங்கள் ஒன்றும் பூஜ்யத்தில்லை, சிலர்லாம் கொஞ்சம் முன்னேறி வந்துட்டீங்க, சிலர்லாம் கொஞ்சம் எளிமை வந்திருக்கீங்க, ஏற்கனவே இந்த காரியங்கள்லாம் புரிஞ்சு. நான் என்ன சொல்கிறேன்னா, பூஜ்யத்தில் இருந்தால் கூட இது வேலை செய்யுங்கிறேன். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ரிசோர்ஸோடு தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இருக்கிறீங்க. இன்னும் தேவன் உங்கள் வாழ்க்கையில் காரியம் செய்ய வல்லவராக இருக்கிறார். நான் என்ன சொல்கிறேன்னா, அங்கே இருந்தாவே நம்பிக்கை இருக்குன்னா, நீங்கள் பாதியில் இருக்கிறீங்கன்னா இன்னும் நிறைய நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அதை அதையே தேவன் தான் உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணியிருக்கிறாரு, செய்திருக்கிறார். அப்போ கவனிங்க, அவன் எகிப்தியனுடைய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான், கத்தர் அவனோடு இருக்கிறார் என்றும், அவன் செய்கிற யாவையும் கத்தர் அவன் எஜமான் கண்டு. எல்லாம் சொல்லுங்க, அவன் செய்கிற யாவையும் கத்தர் வாய்க்க பண்ணுகிறார். அதாவது ஒரு மனுஷனோட தேவன் இருக்கிறார் அப்படின்னா, அந்த பிரசனை என்ன பண்ணுது அவன் வாழ்க்கையில் இருந்துக்கிட்டுன்னா, அவனுக்குள்ள சில காரிய சித்தி அது ஏற்படுத்துகிறது. ஒரு எல்லாரும் ஏதோ பண்ணுறாங்க, ஆனால் இவன் பண்ணும்போது மட்டும் அது எப்படி இருக்க ஆரம்பிக்குது, வெற்றிகரமாக இருக்க ஆரம்பிக்குது பாருங்க. உடனே நீங்கள் இப்படி யோசித்து முடிவு பண்ணிடக்கூடாது. எப்படி முடிவு பண்ணிடக்கூடாதுன்னா, சிலதை பண்ணுவாங்க நல்லா போயிடாது, உடனே இவங்க என்ன பண்ணிவிடுவாங்கன்னா, அப்போ கத்தர் நம்ம கூட இல்லையோ அப்படின்ட்டு. இல்லை, யோசேப்பு காலத்து வாழ்க்கையே கொஞ்சம் அப்படியே பின்னாடி போனீங்கன்னா, அவனுக்கு கூட நிறைய விஷயம் நல்லா போகல, உடனே ஆண்டவர் அவங்க கூட இல்லைங்களா? அவனை அடிமையாக்கும்போது ஆண்டுறவன் கூட இல்லைங்களா? அவன் ட்ரெஸ் எல்லாம் கலத்தி அவனை ஒன்றும்லாம் ஆக்கும்போது ஆண்டுறவன் கூட இல்லைங்களா? குழியில் தள்ளும்போது இல்லைங்களா? எப்போதுமே இருந்தார். அதனால தான் யோசேப்பு இவ்வளோ நாள் இருந்தது, காரணமே அவர் இருந்ததுனால தான் இருந்தேன். எல்லாம் சொல்லுங்கள், அவர் இருந்ததால தான் அவன் இருந்தான். நீங்கள் இருக்கிறதே அவர் உங்கள் கூட இருக்கிறாருங்கிறதுக்கு அடையாளங்க. அதனால தான் வேதம் சொல்லுது, நான் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருக்கிறதும் தேவனுடைய அவருடைய கிருபைங்க, பியூர் கிரேஸுங்க, மிக்ஸே ஆகலைங்க, சுத்த கிருபை. ஆமென். கத்தர் அவன் கூட இருந்தனால இப்போ அவனுக்கு காரியம் என்ன பண்ண ஆரம்பிக்குது, வெற்றி அவனுக்கு உண்டாக ஆரம்பிக்கிறது. எல்லாம் சொல்லுங்கள், தேவனுடைய பிரசன்னம் வெற்றியை கொண்டு வருகிறது. அவன் செய்கிற யாவையும் கத்தர் வாய்க்க பண்ணுகிறார். நான் திரும்ப திரும்ப என்ன சொல்கிறேன்னா, நம்ம கவனம்லாம் என்னென்னா, நம்ம ரொம்ப ஃபோக்கஸ்டு எதில் இருக்குதுன்னா, எனக்கு இப்படி பண்ணிட்டாங்களே, எனக்கு இப்படி செஞ்சிட்டாங்களே, எனக்கு இப்படி நடந்துட்ட அவன் உருப்படுவானா? நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா, நீங்கள் உட்காந்து யாரையாவது பிடிச்சி நொந்துக்கிட்டு திட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்படி நடந்துட்ட, இப்படி ஆகிட்ட, இப்படி பண்ணிட்டாங்களே, இப்படிலாம் அவங்க செஞ்சிட்டாங்கன்னு யாரையோ நொந்துக்கிட்டே உட்காந்துருப்பாங்க. ஆனால் இவன்லாம் அதிலே இல்லை. இவனுடைய கவனம் என்ன இதில் இருக்குன்னா, கத்தர் என் கூட இருக்கிறார். வேதம் சொல்கிறது, கத்தர் அவன் கூட இருந்ததுனால அவன் செய்கிறது எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணாராம், வாய்க்க வைத்தாராம். எதில் நம்மளுடைய மனதை சிந்தனையை நம்ம வைக்கணும்னா, வற்றவருப்பீங்க, என் நடந்தது கொஞ்சம் துக்ககரமானது தான், சில காரியங்களை இழந்துட்டேன், சில காரியம் இதாகிடுச்சு, அது என்னமோ கொஞ்சம் வலிக்க தான் செய்யுது. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், அது என்னென்னா, தேவன் என் கூட இருக்கிறாரு, அவர் எல்லாத்தையும் எனக்கு வாய்க்க வைப்பார். ஹல்லேலூயா. என் சோகங்களை கூட சந்தோஷமாக மாற்றுவார். ஆமென். இந்த நம்பிக்கையில் நீங்கள் பயணிக்கலைன்னா வாழ்க்கையில் பயணிக்கிறது ரொம்ப கஷ்டம் பாருங்கள், ரொம்ப கஷ்டம். அவன் செய்கிற யாவையும் வாய்க்க பண்ணினார் அப்படின்னு அவன் எஜமான் கண்டு. எதை சொல்கிறதுக்காக இந்த சம்பவத்தை எடுத்தேன் ஞாபகம் இருக்கா? எதை நான் சொல்ல விரும்புகிறேன், எதை எம்பசைஸ் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னால், சரியான வழிகளில் முன்னேற்றம் சாத்தியமானு கேட்குறாங்க. இந்த உலகத்தில் முன்னேறணுன்னா, முன்னேறின எல்லாரையும் நம்ம எல்லாரும் எப்படி தான் கணக்கு பண்ணி வைக்கிறாங்க பொதுவாக? இது சரியான விதத்தில், அது எப்படி சரியான விதத்தில் எப்படி முன்னேற முடியும்? இப்படி ஒரு எண்ணம் வந்து உள்ளே எங்கேயோ கிடக்குது. எதை வந்து மக்கள் ஆழமாக நம்பலை, கற்றுக்கொள்ளலைன்னா, கத்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோட ஒரு வேதனையை தேவன் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கும் போது, அவன் எந்த ஊரில் இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் அவன் ஆசீர்வாதமான ஆளாக இருக்க முடியும். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, கத்தர், கத்தரின் ஆசீர்வாதம் மே. இந்த மேல அது உங்களுக்கு நடக்கட்டும், நிறைய ஆசீர்வாதமே. அது வந்து பார்த்தீங்கன்னா, ஆசீர்வாதமும் அப்படி போடல, ஆசீர்வாதமே அப்படின்னா என்ன, வேற எதுவுமே கிடையாது, ஒன்று தான்.
The blessings of the Lord. It's maketh. ஆங்கிலத்தில் வருது. It's maketh rich. It's maketh rich. அதுதான் ஒரு மனுஷன் என்ன என்ன ஆகுது? ஐஸ்வர்யவன் ஆக்குது, வெற்றிகரமாக்குகிறது. ஹலெலூயா. எல்லாம் சொல்லுங்கள், தேவன் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார். ஆமென். இப்போ கர்த்தர் ஒரு மனுஷன் கூட இருந்து இப்படிலாம் பண்ணும்போது என்ன நடக்குது பாருங்கள். 4வது வசனம், யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில். பாருங்கள், படிப்படியாக வாழ்க்கை மலர ஆரம்பிக்குது பாருங்கள். ஹலெலூயா. எல்லாம் சொல்லுங்கள், படிப்படியாக அப்படியே மலருது. ஆமென். அடிமையாக இருந்தால், அடிமையாக இருந்தவனுக்கு ஒரு வேலை கிடச்சிச்சு. வேலை கிடச்சது மட்டும் இல்லை, அந்த வேலைலாம் சக்ஸஸ்ஃபுல்லாக போகுது. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு வீட்டுக்கு என்ன ஆயிட்டான், விசாரணைக்காரனாக்கி எல்லாத்தையும் அவன் கையில் என்ன பண்ணிட்டானா, கொடுத்துட்டானா. எல்லாம் சொல்லுங்கள், தயவு. என்ன பண்ணுது பாருங்கள். இப்போ இதெல்லாம் தான் அவனை பெரிய ஆளாக்குச்சின்னு இருக்குது. அந்த எஜமான் அவனை பார்க்கும்போது, யோசேப்பை பார்க்கும்போது, அந்த எஜமானுக்கு என்ன ஆயிடுச்சு, என்னமோ தெரில, அவன் மேலே ஒரு பெரிய ஈடுபாடு. சில சொல்லுவாங்களே, சிலரை இவனை பார்த்தாலே எனக்கு பிடிக்க மாட்டேங்க அப்படிம்பாங்க. அது ஒரு விதமான இது, அது நெகட்டிவாக வேலை செய்கிறது. சிலர் பார்த்தா என்னென்னே தெரில, இவங்களை ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிம்பாங்க. அது வேறு மாதிரி வேலை செய்யுது. ஃபேவருங்கிறது என்னென்னா, பிடிக்கிறது. இப்போ யோசேப்புக்கு, யோசேப்பை யாருக்கு பிடிக்குது? அவனுடைய எஜமானுக்கு என்ன பண்ண ஆரம்பிக்குது, பிடிக்க ஆரம்பிக்குது. பிடிச்சதுனால என்ன பண்ணுறான்னா, எல்லாத்தையும் அவன் கையில் என்ன பண்ணுறான், தூக்கி கொடுக்குறான் பாருங்கள். எதா சொல்லுங்கள், தயவு. ஒரு மனுஷனை எதெல்லாம் பெரிய ஆள் ஆக்குச்சுன்னு வேதம் சொல்லுதுன்னு பார்க்கணும். எது பெரிய ஆள் ஆக்குச்சு? தேவனுடைய தயவு. தேவனுடைய பிரசன்னம் அவன் கூட இருந்தனால மனித தயவு அவனுக்கு உண்டாக ஆரம்பிக்குது. எல்லாம் சொல்லுங்கள், மனித தயவுகள். நம்ம நிறைய நேரத்தில் இதை யோசிக்கிறதே இல்லை. என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ பாருங்கள், மனித தயவுகள் அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தில் கெட்டது செய்கிற மனுஷங்க இருக்கிறது மாதிரி உங்களுக்கு நல்லது செய்கிறதுக்கும் தேவன் நிறைய மனிதர்களை வைத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு விளங்குது? இது விளங்கணும். ஆனால் மக்கள் பொதுவாக அனுபவ பாடங்களிலிருந்து எல்லாத்தையும் பார்க்குறதுனால, இப்போ கொஞ்சம் பேர் உங்களை குழியில் தள்ளி விற்று நஷ்டப்படுத்தி இப்படி கொஞ்சம் மனிதர்கள் கொஞ்சம் உங்கள் வாழ்க்கையில் வேலை பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாராவது உங்களுக்கு நல்லது பண்ணுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? எப்படி இருக்கும்? ஐயோ, இவன் எந்த குழியில் தள்ள போகிறான்னு தெரியலையே. ஐயோ, இவன் வந்து வேற எதை பிடிக்கிட்டு போக போகிறான்னு தெரியலையே. ஹலோ சார், உங்கள் பேக்கை கொடுங்க, நான் வச்சுக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே பஸ்ஸில் அடிச்சுட்டு போனதெல்லாம் ஞாபகம் இருக்குது. ஏற்கனவே கொண்டுட்டு போனதெல்லாம் நிறைய செங்கல் பட்டு அனுபவம்லாம் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ண மாட்டோம், கொடுக்க மாட்டோம். ஏன்னா பயம். இந்த இது மனுஷங்களுடைய ப்ராப்ளம் பாருங்கள். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருப்பாங்க, ஏன்னா ரொம்ப என்ன ஆயிடுச்சு, பாதிக்கப்பட்டிருக்குது. ஆனால் இதை நெகட்டிவாக எடுத்துகிட்டு போயிடக்கூடாது பாருங்கள். என்னென்னா, என்ன வேதம் என்ன சொல்லுது, நிச்சயமாக இந்த மாதிரி சில ஆட்கள் இருக்காங்க. யார் குழியில் தள்ளுற மாதிரி கொஞ்சம் இது பண்ணுறலாம் இருக்கிறாங்க. ஆனால் நீ இப்படியும் மட்டும் யோசித்துக்காத. நீ என் கிருபையும் என் பிரசன்னமும் உன் கூட இருக்கிறதுனால நான் இப்போ சில ஆட்களை அனுப்ப போகிறேன். அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, உனக்கு உதவி செய்கிறவங்களாக இருப்பாங்க. ஹல்லேலூயா. வெறும் உபத்திரவம் மட்டும்தான் மனுஷங்களால் வரும்னு நினச்சிக்கூடாது. சில தெய்வீக உதவிகளையும் தேவன் உங்களுக்காக அனுப்பி வைப்பார். ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு பாருங்கள், ஒரு அனுபவத்தை வச்சு எல்லாமே தப்புன்றாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா, சில பெண்கள்லாம் வந்து பேசுவாங்க, சில ஆண்களால் ஏமாற்றப்பட்டிருப்பாங்க. அவங்க என்ன பண்ண, ஆண் சமுதாயமே தவறானது. அதே மாதிரி இவங்கள்ட்டையும் இருக்கிறாங்க. சில ஆண்கள் சில பெண்களால் என்ன பண்ணியிருப்பாங்க, ஏமாற்றப்பட்டிருப்பாங்க. உடனே இவங்க என்ன சொல்லுவாங்க, பெண்கள், பெண்ணை நம்பாதே தம்பி, பெண்களை நம்பாதே அப்படின்னு என்ன பண்ணிவிடுவான், சீரும் பாம்பை நம்பலாம் அப்படின்னு ஆட்டோ பின்னாலாம் எழுதி ஓட்டிகிட்டு இருக்கிறது. இதனால் பாருங்கள், ஒரு நல்ல பொண்ணும் வாழ்க்கையில் வராமல் போயிடும். விளங்குதுங்களா? திருமணத்தில் சிலர் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும், உடனே என்ன பண்ணுவோம், மேரேஜே வந்து தப்பு அப்படின்றோம். இல்லைங்க, இப்படி இது, அதாவது என்ன சொல்கிறது, ஒரு நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ்னால அடுத்தால ஒரு முற்போக்காக ஒன்று நடக்கிறதுக்கு அதை தடையாக வச்சுக்கக்கூடாது. தேவன்கிட்ட அந்த சுகத்தை வாங்கிடணும். சரி, ஏதோ அவனுக்கு தெரிஞ்சது அவன் பண்ணிட்டான் ஆண்டவரே, ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சது நீங்கள் நல்லா பண்ணுவீங்க. ஹல்லேலூயா. எப்படியோ அந்த தள்ளுனா, ஆனால் நீங்கள் தூக்கி கரெக்டாக என்ன பண்ணீங்க, கூட்டிங்க, கொண்டு வந்தீங்க. கோடி ஸ்தோத்திரம். இனி என்ன கொண்டு வந்திருக்கு, அன்னைக்கு குழியிலேருந்து தூக்கினீங்கனாலே ஒரு நோக்கம் இருக்குது. ஹல்லேலூயா.
சிலருக்குலாம் நடந்திருக்கு சில எக்ஸ்பீரியன்ஸ், ஆண்டவர் ரொம்ப கிரிட்டிக்கலான இடத்துலேருந்து உங்களை தூக்கியிருக்கிறாரு, அதுலேருந்தே தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு குறித்து ஒரு நோக்கத்தை அவர் வச்சிருக்கிறார் அப்படின்ட்டு. ஹல்லேலூயா. ஏன் அந்த தப்பு வீத்தல் நடந்திருக்குன்னா அதுவே ஏதோ ஒரு பெரிய திட்டம் இருக்குன்னு தான் அர்த்தம் பாருங்கள். அப்படி தான் யோசிக்கணுமே தவிர இப்படி யோசிச்சிடக்கூடாது பாருங்கள். எல்லாம் சொல்லுங்கள் தயவு, எல்லாம் சொல்லுங்கள் உதவுகிறவர்கள். சிலவங்களுக்கு மனுஷங்கனாலே கெட்டவங்கிற ஒரு அபிப்பிராயம் இருக்கும் எப்போவுமே. நீ இந்த அபிப்பிராயத்தை உள்ளே வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில ஃபேவர் வந்து உள்ளே என்ன பண்ண முடியாது, வர முடியாது. நீ என்ன பண்ணணும், அது சில பேர் இருக்கிறாங்க ஆனால் எனக்கு உதவுறதுக்காகவே சில பேரை தேவன் வச்சுருக்கிறார். அல்லேலூயா. மனித தயவு, எல்லாம் சொல்லுங்கள் மனித தயவு. நிறைய கிறிஸ்தவங்க இதெல்லாம் தள்ளி விட்டுருந்தாங்க, எல்லாம் தேவையில்லை, எனக்கு ஒரு பயம் தேவையில்லை, கத்தர் ஒருவர் அப்படின்றாங்க. அது கரெக்டு, கத்தர் ஒருவரேங்கிறதுல எந்த தப்பு இதுவும் கிடையாது, ஆனால் அந்த கத்தர் எனக்கு உதவுறதுக்காக நிறைய பேர் அவர் வச்சுருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், எந்த கனவுகளும் ஒரு தனி மனிதனால் சாத்தியமாகறதில்லை, எல்லா கனவுகளும் ஒரு குழுவினால் தான் நிறைவேறுகிறது. அல்லேலூயா. அதனால் நீங்கள் வந்து இந்த தவறான நம்பிக்கையை எடுத்து தூக்கி போட்டுணும். என்ன நம்பிக்கை உள்ளே வைக்கணும்னா, நிச்சயமாக எனக்காக சில ஆட்களை தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு, வைத்திருக்கிறார். லூக்கா சுவிசேஷத்தில் இயேசு சொல்லுகிறார், லூக்கா 6:38 பாருங்கள், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் என்னங்க போட்டிருக்குது, உங்கள் மடியிலே போடுவார்கள்னு போட்டிருக்குது. பர்சிலே கை விட்டு எடுத்துகிட்டு தான் போயிடுவாங்க வழக்கமாக, ஆனால் இது வேறு மாதிரி போட்டிருக்குது. இது என்ன போட்டிருக்குது, உங்கள் மடியில். ஆனால் தமிழில் வந்து அதில் இந்த மனுஷருங்கிற வார்த்தை வந்து வரல பாருங்கள், ஆனால் கரெக்டாக இருக்குது. மடியில் யார் போடுவா, ஆங்கிலத்தில் வந்து கரெக்டாக வருது, இங்கிலீஷ் பைபிளில் வாசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கரெக்டாக இருக்குது. எப்படி போட்டிருக்கு சிஸ்டர், வாசிங்க. ஆ ம் 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 பூசம் என்ன ஆயிடுச்சுன்னா, மனுஷர் உங்கள் மடியில் வந்து என்ன பண்ணுவாங்க, போடுவாங்க. எல்லாம் சொல்லுங்கள் மனிதர் உங்கள் மடியில் போடுவார்கள். நீங்கள் எடுக்கிற மனுஷனை தான் பார்த்துருக்கீங்க, அது உங்கள் நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் உங்கள் மடியில் போடும்படியான சில மனிதர்களை தேவன் வச்சுருக்கிறார், அது தேவன் உங்களுக்காக வச்சுருக்கிற சில பாசிட்டிவான திங்ஸாக இருக்கிறது. உங்களை கெடுத்த சில ஆட்களை பார்த்துருக்கீங்க, உங்களை வாழ வைக்கும்படியாகவே தேவன் சில ஆட்களை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் இந்த பக்கத்தை பார்த்ததுனால இது கிடையாதுன்ட்டு பேரக்கூடாது. இல்லைங்க, நீங்கள் இப்போ தேவனிடத்தில் வந்திருக்கீங்க, தேவனுடைய பிரசன்னத்தை வந்திருக்கீங்க. இது வரைக்கும் மனுஷன் உங்கள் வாழ்க்கையில் கேடு செய்கிறவனை தான் இருந்தான், இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் அதே மனுஷன் உதவுகிற ஆளாக இருப்பான். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள் மனிதர் என் மடியிலே போடுவார்கள், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி போடுவார்கள். கொஞ்ச நாளுக்கு அப்புறம், கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இது எனக்குள்ளே கரெக்ட் பண்ண வேண்டிய ஒரு நம்பிக்கையாக இருந்தது. என்னென்னா, கொடுக்க மாட்டாங்க கொடுக்க மாட்டாங்கன்னே சொல்லுவாங்க எப்போவுமே. ஆனால் கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி நான் இதை கரெக்ட் பண்ணேன். என்ன கரெக்ட் பண்ணேன்னா, இல்லை, தேவன் கொடுக்காத ஆட்களையும் கொடுக்க வைப்பார். வழக்கமாக மனுஷனுடைய கேரக்டரில் என்ன இருக்குது, கொடுக்கறது இல்லை, எப்படி இருக்குது, எடுக்கிறது இருக்குது. வழக்கமாக அப்படி தான் இருக்கிறாங்க இல்லையா, எடுக்கணும், எதையாவது எடுத்துடணுங்கிறது தான் அவன் புத்தியில் இருக்குது. ஆனால் அப்படி எதிர்மறையாக இருக்கிற, அதாவது தேவனுடைய ஆசீர்வாதங்கிறது எப்படின்னா, இந்த எதிர்மறையாக இருக்கிறது பார்த்தீங்களா, இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நேர்மறையாக வேலை செய்யும்படியாக திருப்பி விடுவார். அதான் ஆசீர்வாதமாக இருக்கிறது. விளங்குச்சா விளங்கலைங்களா, எல்லாம் சொல்லுங்கள் எதிர்மறையானவைகளை நேர்மறையாக சாதகமாக மாற்றி போடுவதே ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எதிர்மறையாகவே இருக்குதுல்ல, அதை உங்கள் வாழ்க்கையில் என்ன ஆக்குவார்னா, அப்படியே மாற்றுவார். மனுஷன் அது வரைக்கும் எடுத்துகிட்டு தான் போயிருப்பான், பிடுங்கிட்டு தான் போயிருப்பான், நஷ்டப்படுத்திட்டு தான் போயிருப்பான். ஆனால் இப்போ தேவன் சொல்கிறாரு, மனுஷர் உங்கள் மடியில் போடுவார்கள். எல்லாம் சொல்லுங்கள் போடுவார்கள். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு நல்லா புரியும். இது கொஞ்சம் அவ்வளோ நம்புறது கஷ்டம், ஏன்னா மனுஷன் கொடுப்பான்னா கொஞ்சம் கஷ்டம். பைபிளில் பார்த்தீங்கன்னா, இந்த எலியா தீர்க்கதரிசி பசியாக இருக்கிறார், அவருக்கு எது கொண்டு வருது சாப்பாடு, காக்கா, காக்கா கொண்டு வந்துச்சு. வழக்கமாக காக்காக்கு இருக்கிற இது என்ன, நீங்கள் வடையை சாப்பிட்ருந்தீங்கன்னா டபுக்குன்னு லாவிட்டு போயிடும், அதுதானே காக்காக்கு இருக்கிற பழக்கம். எடுத்து பாட்டி வடை சுட்டும் போது என்ன பண்ணிட்டு,
கதையிலையும் அதுதான் நெஜத்துலேயும் அதுதான். கொஞ்சம் அசனிங்கன்னா என்னாயிரும், காயப்பட்ட வடகத்தெல்லாம் என்ன பண்ணிடும், பொறுக்கிட்டு போயிடும். தூக்கிட்டு போகிற காக்காவை தான் நம்ம படிச்சிருக்கிறோம். ஆனால் தேவன் கொடுக்குற காக்காவை வேதாகமத்தில் காட்டுகிறார். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது பாருங்க. காக்கானாலே என்ன பண்ணும், ஆனால் இங்கே காக்காவையே மனம் திரும்ப வச்சுட்டாருன்னா பாருங்களேன். ஹல்லேலூயா. விளங்குதா விளங்குலிங்களா? அதாவது வேற ஒன்றும் இல்லை, இயற்கையை அதாவது சில காரியங்கள் அப்படி கிடையாது, ஆனால் உங்களுக்காக அந்த காரியம் அப்படி இருக்க ஆரம்பிக்கும். எத்தனை பேர் புரியுது? புரியுதா இன்றைக்கி காலையில் பேசுகிறது? அது ஆக்சுவலி அப்படி கிடையாது. சில சொல்லுவாங்க திரு நாசிரியத்திலிருந்து நன்மையா அப்படிங்கிறான் பைபிளில். அப்படின்னா என்ன, அந்த ஊர் பயங்கரமாக பேர் வாங்கியிருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? புரியுதா புரியலையா? இப்போ ஒருத்தன் சொல்கிறான், ஏ நாசிரியத்திலேருந்து ஒரு தீர்க்கதரிசி வந்திருக்கிறார், அவர் இயேசு அப்படிங்கிறான். அவங்க கேட்குறான், நாசிரியத்திலேருந்து நல்லது எப்படிப்பா வரும் அப்படிங்கிறான். அப்போ அந்த ஊருக்கே என்ன பேர் இருக்கு? ஆ, கெட்ட பேர். நாசிரியத்தா நாசமாக போச்சுப்போ, இப்படியே பேர் வாங்கியிருக்கு. ஆனால் அப்படி பேர் வாங்கின ஒரு ஊர்லேருந்து யார் வர்றாரு? ஒரு நன்மை வருது. அதை தான் சொல்கிறேன் நான், அது வரைக்கும் அதுக்கு கெட்ட பேராக இருக்கும், அது வரைக்கும் அது பாதகமாக இருக்கும். ஆனால் தேவனுடைய பிரசன்னமும் கிருபையும் உங்கள் வாழ்க்கையில் வரும் பொழுது அதுவே நன்மை புறப்படும் இடமாக மாற முடியும். ஏ அந்த ஊருகாரங்களா, அவங்க சரியே கிடையாது அப்படிம்பாங்க, ஆனால் உங்களுக்கு மட்டும் அவங்க கரெக்டாக இருப்பாங்க. விளங்குதா விளங்கலிங்களா? மனுஷங்கன்னா பொதுவாக அப்படி தான் இருப்பாங்க, ஆனால் கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் வரும்பொழுது உங்களுக்கு உதவுகிறவர்களாக இருப்பாங்க. உண்மையில நான் சொல்கிறேன், இந்த இப்படி ஒரு சேஞ்சை எனக்குள்ளே நான் வைத்ததுக்கு அப்புறம் நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன்னா, நிறைய நேரம் அவ்வளவா எதிர்ப்புகளை பார்க்காமல் அதிகமான ஆதரவுகளை தான் நான் பார்க்குறேன். அல்லேலூயா. ஏன்னா நீங்கள் எதிர்க்கிறவங்க எதிர்க்கிறவங்க எதிர்க்கிறவங்கனே உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா அந்த மாதிரி ஆளை தான் நீங்கள் பார்ப்பீங்க. இல்லைங்க, எனக்காக யாரையோ தேவன் அனுப்புவார், இன்றைக்கு சில மனிதர்களை அனுப்புவார், இன்றைக்கு சில ஒத்தாசைகளை எனக்காக அனுப்புவார் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருந்துன்னு சொன்னால் உங்களுக்கு தயவு வருவதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். அல்லேலூயா. ஆ, எல்லாம் சொல்லுங்கள், மனிதர் என் மடியிலே கொண்டு வந்து போடுவார்கள். ஆ, எடுக்கிற காக்கா கொடுக்கும். அல்லேலூயா. இல்லை சொல்லுங்க, எடுக்கிற காக்கா கொடுக்கும். பை யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் காக்கா எடுத்துகிட்டு போயிருக்கு, ஆனால் தேவன் காக்காவை மாத்துறாரு. ஹலோ. எல்லாத்தையுமே உங்களுக்காக அவர் என்ன பண்ணுறாருன்னா சேஞ்ச் பண்ணுறாரு, சேஞ்ச் பண்ணுறாரு. அது வரைக்கும் இல்லை அப்படின்னு சொன்ன இடம் அப்புறம் இருக்கிற இடமா மாறுது இல்லைங்களா? ரா முழுதும் பிரயாசப்படுறான், ஒரு மீன் கூட இல்லை, ஆனால் இப்போ அதே கடலை அள்ளி கொடுக்கு. இவன் அள்ளிக்கலான்னு போகும்போது ஒன்றுமே கிடைக்கல, இவன் சும்மா போட்டால் வந்து உள்ளே விழுது. அதாவது வேறு ஒன்றும் இல்லை, இதை நீ விளங்கிக்க ஆரம்பிக்கும் போது என்ன ரொம்ப கடினப்படாமலேயே சுலபமாக வாழ்க்கையில் சில காரியம் உங்கள் வாழ்வில் வந்து ஒட்டி கொள்ள ஆரம்பிக்கும். அல்லேலூயா. இதுக்கு ஒரு விதமான அண்டர்ஸ்டாண்டிங் தேவைப்படுது, ஒரு விதமான புரிந்துகொள் தேவைப்படுது. நீங்கள் எப்போவுமே நெகட்டிவையும் எப்போவுமே சில பாருங்கள் ஆண்டவரே உங்களுக்கு எதிராக இருக்கார் நினச்சிட்டு இருப்பாங்க. நீ பார்த்தீங்களா, மனுஷங்க மட்டும் இல்லை, அவங்க புத்தியில் என்னென்னா வச்சுட்டாரா எனக்கு ஆப்பு அப்படிங்காங்க. யார் ஆண்டவரே உங்களுக்கு ஆப்பு வச்சாருன்னா அப்புறம் உங்களை யார் காப்பாற்ற முடியும்? காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஏதாச்சுன்னா பார்த்தியா ஆண்டவரை பற்றியா இப்படி பண்ணிட்டா பார்த்தியா ஆண்டவர் அப்படி ஆண்டவரே எதிராக இருந்தால் உங்களுக்கு யாருங்க ஆதரவாக இருக்க முடியும்? பைபிள் மாற்றி சொல்லுது, தேவன் உங்கள் பட்சத்தில் இருந்தால் உங்களுக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கும்போது விரோதமானவர்கள் கூட ஆதரவுகளாக மாற ஆரம்பிக்கிறார்கள். வேதம் சொல்லுது, ஒருவனுடைய வழி தேவனுக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய எதிராளிகளும் அவனுக்கு நண்பர்களாக மாறுகிறார்களா? படிச்சிருக்கோம், ஆனால் யோசிக்கிறோமா இதை? எல்லாம் சொல்லுங்கள், எதிராளிகள் கூட நண்பர்களாக மாறுகிறார்கள். எப்படி மாறுது பாருங்கள், எப்படி சேஞ்ச் ஆகுது பாருங்கள். இதுதான் காரியம். இப்போ இந்த விதத்தில் ஒரு மனிதனை தேவன் உயர்த்துகிறார், முன்னேற்றுகிறார். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், கர்த்தர் உயர்த்துகிறார், கர்த்தர் முன்னேற்றுகிறார், கர்த்தர் பெரியவனாக்குகிறார், கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தருகிறது. ஆ, பூஜ்யத்திலிருந்து ராஜ்யத்திற்கு. எல்லாம் சொல்லுங்கள், பூஜ்யத்திலிருந்து ராஜ்யத்திற்கு. ஹல்லேலூயா. எப்படி போகிறான் பாருங்கள், போகிறதுக்கு தேவன் எதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாருன்னு உங்களுக்கு காமிக்கிறேன்.
எல்லாம் நெகட்டிவாக தான் இருக்குது, ஆனால் அதெல்லாம் தேவன் எப்படி அவனுடைய வாழ்க்கையில் செயல்படுத்துகிறார் அப்படிங்கிறத பார்க்கணும். நம்ம எப்போவுமே பாருங்கள், நான் இன்றைக்கி சொன்னது ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸு என்ன அது, எப்போவுமே மனுஷங்களை உங்களுக்கு எதிராகவே சிந்திக்காதீங்க. சிலர் அப்படி நடந்து கொண்டிருக்கிறாங்க, ஆனால் அநேகரை தேவன் உங்களுக்காக அவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, நிச்சயமாக வச்சுருக்கிறார். அதை நீங்கள் நம்பணும், அதை நீங்கள் விசுவாசிக்கணும். கரெக்டான ஆட்களை தேவன் உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணுவார், கொண்டு வர ஆரம்பிப்பார். அடுத்தது பாருங்கள், 39:5 பாருங்கள், அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் விசாரணைக்காரன் ஆக்கின முதற்கொண்டு கத்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தின் வீட்டை எடுத்தீங்களா. ஆதியாகமம் 39:5 படிச்சிட்ருக்கங்க. யோசேப்பின் நிமித்தம் பாருங்கள், கத்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கத்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. நல்லா கவனிங்க, எகிப்துக்கு போய் யோசேப்பு பிழைச்சிக்கிட்டான் அப்படின்னு பைபிளில் போடலை, யோசேப்பால் எகிப்து பிழைத்ததுன்னு பைபிளில் போட்டிருக்குது. கதை வேறங்க, பக்கத்தில் பாருங்கள், கதையே வேறு. நம்ம என்ன கதை நினைக்குவோம், ஜெபிச்சு சொல்லுங்கள் பாஸ்டர் எந்த ஊருக்கு போனால் நான் நல்லாவேன். அப்போனா நம்ம என்ன நினைக்கிறோம், எந்த ஊர் என்ன நல்லாக்கும்னு நினைக்கும். ஆனால் இங்கே என்னென்னா, இவனால் தான் ஊரே நல்லாகுது. இதை தான் பேசிகிட்ருக்கிறேன் நான். போயும் போயும் இந்த வீட்டில் வந்து மாட்டிக்கிட்டேனே. ஆ, நீங்கள் நினச்சிங்க அந்த வீடு உங்களை நல்லாக்குன்ட்டு, இல்லை நீங்கள் தான் அந்த வீட்டையே நல்லாக்க போகிறீங்க. ஹலேலூயா. போயும் போயும் இந்த இடத்துக்கு நான் வந்தேன்னே. இப்படி நீ நம்ம என்ன வழக்கமான ஒரு மனிதனுடைய சிந்தனை எப்படி இருக்குன்னா, அது வந்து இடம் பொருள் ஏவல் அப்படி நாம் பார்த்து இதெல்லாம் சாதகமாக இருந்தால் தான் நமக்கு எல்லாமே நடக்கும்னு அவன் நினைக்கிறான். ஆனால் இங்கே வேதாகமம் சொல்லி கொடுக்குற காரியம் என்னென்னா, கத்துற ஒரு மனுஷன் கூட இருந்தால் அவன் மூலம்தான் ஆசீர்வாதம் வெளியில் போதே தவிர அவனை வேறு எதுவும் ஆசீர்வதிக்கிறது இல்லை. பாருங்கள், நீ யோசித்து பாருங்கள், நீங்கள் ஒரு கம்பெனியில் போய் வேலைக்கு சேர்றீங்க. இன்றைக்கி நான் மக்கள்லாம் பார்க்குறாங்க இல்லையா, எனக்கு ஐபிஎம்மில் வேலை கிடச்சிருக்குது, ஹெச்சிஎல்லில் வேலை கிடச்சிருக்குது, எனக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய இடத்துலலாம் வேலை கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லும்போது அவன் என்ன நினைக்கிறாங்க, அப்பா அந்த கம்பெனிலேருந்து எனக்கு நல்ல சம்பளம் கிடைக்குதுன்ட்டு. ஆனால் இங்கே என்ன போட்டிருக்குதுன்னா, இவன் போனதுனால தான் ஹெச்சிஎல்லே நல்லா ஓடுதுன்னு போட்டிருக்குது, ஐபிஎம்மே இவன் போனதுனால தான் உருப்பட்டுன்னு போட்டிருந்தா எப்படி இருக்குது பாருங்கள். கதையே வேறங்க. இது எப்படின்னா, உருப்புற இடம் ஏதாவது காமிங்க, நான் போகிறேங்கிறது இல்லை, நான் எங்கெல்லாம் போகிறேனோ அந்த எல்லா இடம்லாம் நல்லா ஆரம்பிக்கு. இன்னும் பாதி பேர் மயக்கத்தில் தான் இருக்கிறீங்க. எல்லாம் சொல்லுங்கள், யோசேப்பு நிமித்தம் கத்தர் எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தான். எல்லாம் சொல்லுங்கள், கத்தருடைய ஆசீர்வாதம் என் மேலே இருக்குது. நான் எங்கெல்லாம் போகிறேனோ எதெல்லாம் தொடரனோ அதெல்லாம் ஆசீர்வாதமாக மாறுகிறது. ஹல்லேலூயா, ஆமென். ஆ, அதான் காரியம். ஆசீர்வாதம் வெளியிலேருந்து உங்களுக்குள்ளே வரதில்லை, உங்களுக்குள்ளேருந்து தான் வெளியிலே போகுது. சில கேட்பாங்க, என்ன செஞ்சால் நான் உருப்படுவேன். நீங்கள் செய்வதெல்லாம் உருப்படும், வேறு என்ன. ஆனால் இந்த அறிவோடு அதை செய்யணும். இந்த வெளிச்சம் இல்லை, நிறைய பேருக்கு சும்மா ஏதோ ஒரு ஆர்வத்தில் போய் எதையோ பண்ணி டாம் டிவின் பண்ணி படாரன்னு முடிக்கணும். இதெல்லாம் விளங்கி இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் நீங்கள் செய்கிறீங்களா. சில சொல்லுவாங்க, நான் பிரதர் சொன்ன மாதிரியே பண்ணுறேன். பிரதர் சொன்ன மாதிரின்ட்டு என்னையும் மாட்டி விடக்கூடாது. இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் பண்ணுறீங்களான்னு கொஞ்சம் வந்து செக் பண்ணிட்டு போயிடுங்க. இந்த புரிந்து கொள்ளுறது தான் நீங்கள் செயலாற்றுறீங்களாங்கிறது ரொம்ப முக்கியம் பாருங்கள். சும்மா ஏதோ சிலர் சொல்லும்போதோ இருந்தால் பாருங்கள் அப்படின்னு இல்லை, இல்லை இந்த அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வந்துச்சா, இந்த புரிந்து கொள்ள தான் வந்துச்சா. சில ஊர்களில் சில இடங்களில் நான் ஊழியம் செய்ய ஆரம்பிக்கும் போது நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்கே சரியே வராது, இங்கே ஐயா இது வந்து இது அப்படின்ட்டு. இந்த பாஸ்டர்களுக்கெல்லாம் மீட்டிங் நடத்துகிறோம் பாருங்கள், சொல்லுவாங்க, ஐயா திருந்தவே மாட்டாங்க அதெல்லாம் ஷோ அப்படின் இருப்பான், இப்படியே சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அன்னைக்கு அவங்க சொன்னதை நான் நம்பலை. நான் என்ன நம்பினேன்னா, இல்லைங்க, தேவனுடைய வார்த்தையை கரெக்டான விதத்தில் எடுத்து இவங்களுக்கு சொல்கிறதன் மூலம் ஒரு முற்போக்கான ஒரு மாற்றம் வர முடியுங்கிறத நம்பியிருக்கிறேன். இப்போ என்ன ஆகுதுன்னா, அப்படியே மாறுது. என்னென்னா, இதுக்கு இந்த மாற்றம் தான் நமக்குள்ள தேவை. இப்போ வெளியில் பெரிய மாற்றம் ஏற்படுத்தியும் நம்ம பேசிகிட்ருக்குறோம், ஆனால் உங்களுக்குள்ளே நடைபெற மாற்றம் என்ன? நீங்கள் இப்படி நம்பணும், நான் போனால் நான் செஞ்சால் உருப்படாது கூட உருப்படும். ஹல்லேலூயா. இந்த எண்ணத்தோடு தான் நீங்கள் செயல்படுறீங்களா, இந்த எண்ணத்தோடு தான் நீங்கள் வாழ்கிறீங்களா? அது பிரதர், அது நம்ம வச்சோம்னா அது விளங்குமா, நம்ம தொட்டோம்னா அது உருப்படுமா? சில சொல்லுவாங்க, என்ன கூப்பிடாடா நல்லா இருக்கும்னா கூப்பிடாது அப்படிமா.
அந்த அளவுக்கு இவங்களே இவங்க என்ன யோசிக்கிறாங்க, ஒரு சபிக்கப்பட்ட ஆள் மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த எண்ணங்களை வச்சு மேலே போக முடியாது பாருங்க. இது எப்படி இந்த வேதாகமம் நம்முடைய எண்ணத்தையே மாற்றுது. இது என்ன சொல்லுது, யோசேப்பு நிமித்தம் தேவன் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். ஹலேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், எண்ணி நிமித்தம் ஒரு வீடு ஆசீர்வதிக்கப்படுகிறது. எல்லாம் சொல்லுங்கள், எண்ணி நிமித்தம் என் வீட்டுக்கு ஆசீர்வாதம். ஹலேலூயா. ஆமாம், நீங்கள் இருக்கிறீங்கன்னா உங்கள் வீடு உங்கள் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்படும். ஏங்க, அவன் வந்து நல்லவனா கெட்டவனான்னு இல்லை, நீங்கள் இருக்கிறீங்களே உங்களால் உங்கள் வீட்டுக்கு ஒரு ஆசீர்வாதம் வரும். ஹலேலூயா. அதை நீங்கள் நம்புங்க. சில சொல்லுவாங்க, எங்கள் வீட்டில் நிறைய பேர் சரியில்லைங்க. இந்த நிறைய பேர் சப்ஜெக்டே கிடையாது, நீ ஒரு ஆள் தான் சப்ஜெக்ட்டு. உன் ஒரு ஆளை வச்சு உன் வீடே ஆசீர்வாதமாக்குவேன். ஹலேலூயா. நீ யூ ஆர் த கீ. ஆண்டவர் சொல்கிறது அதுதான், யூ ஆர் த கீ, யூ ஆர் த சேனல். பதில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் தான் சாவி, நீங்கள் தான் வாய்க்கால். இன்றைக்கி நான் உங்களுக்கு குறித்து சொல்கிறேன், ரெண்டு நல்ல வார்த்தை சொல்கிறேன். நீங்கள் தான் திறவுகோள், நீங்கள் தான் வாய்க்கால்கள். யூ ஆர் த கீ, யூ ஆர் த சேனல். யூ ஆர், யூ ஆர், யூ ஆர் வாட் யூ திங்க். யூ ஆர் வாட் யூ திங்க். ஆனால் நீங்கள் உங்களை அப்படி தான் திங்க் பண்ணுறீங்களா? ஏன்னா நீங்கள் அப்படி திங்க் பண்ணலைன்னா அப்படி அது மேனிஃபெஸ்ட் ஆகாது. அதான் விஷயமே. ஏதான் போதிக்கிறோம், போதனை உங்களுக்கு என்ன கொண்டு வருது, அந்த எண்ணங்களை கொண்டு வருது. இதுதான் ஐஎம், ஐஎம். நான் யார்? நான் தான் சாவி. எல்லாம் சொல்லுங்கள், நான் தான் சாவி, நான் தான் வாய்க்கால். நான் போனேன்னா திறக்கும். அந்தாக்கா கசம் அப்ருக்காக்கா குசம் தீரந்திடு தீசே அப்படிங்கிற மாதிரி மூடி இருக்கிறது கூட நீங்கள் போய் நின்னீங்கன்னா ஓப்பன் அப்படின்னு உங்களுக்கு திறக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், மூடின கதவுகள் எனக்காக திறக்கும். ஹல்லேலூயா. நீங்கள் போனீங்கன்னா திறக்கும். பிகாஸ் யூ ஆர் த கீ. அந்த சாவிக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. சில இடம்லாம் ரொம்ப பூட்டு போட்டு வச்சுருக்காங்க, ஏன்னா சாவிக்காக வெயிட்டிங்கு. நிறைய பேர் புரியல. நேற்றுக்கு ஒரு பிளேஸ் போய் பார்த்தோம், இன்னொரு பிளேஸ் போய் பார்த்தோம். பெரிய ஒரு பிளேஸ், பெரிய ஒரு இடம், ஏக்கர் கணக்கில் இருக்குது. ஆனால் ஏன் இந்த இடத்த வந்து யாரும் வாங்கலை கேட்க அப்படின்ட்டு பேசிகிட்டு இருந்தோம். நானும் ஜாக்கப் ஐயாவும் பேசிகிட்டு இருந்தோம் அந்த ஆட்கள்கிட்ட. அப்போ அவங்க சொன்னாங்க, இது வந்து பேய்காடு ஐயா, இதுக்கு பேர் என்னதான், பேய்காடு, அதனால் அந்த பக்கம் யாருமே. அப்போ ஏன் பூட்டு இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு, ஏன்னா சாவி வந்திருக்குல்ல இவ்வளவு நாள், ஓ அதனால தான் பூட்டி போட்டிருக்காங்களா. ரைட் 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 ரைட். ஐ ஆம் த கீ. நான் சொன்னேன், முதல்ல எங்களுக்கு நல்ல இடம் ஒன்று காமிச்சிட்டு இருந்தாரு. அப்போ சொல்லியிருந்தார், இந்த நான் வந்து கண்ணுலாம் திரும்பி இங்கே பெருசாக காமிச்சு இங்கெல்லாம் என்னன்னு கேட்டுட்டு இருந்தேன். அது வந்து பேய்காடையான்ட்டு முதல்ல அந்த காட்டை எங்களுக்கு காமிங்க, ஏன்னா எங்களுக்கு அந்த காடு தான் வேணும். ஏன்னா நாங்கள் போனோம்னா அது உருப்புடுற காடாக மாறிடும், லேண்டு வேல்யூவே ஏறிடும். ஹல்லேலூயா. இந்த மாதிரி உருப்படாலாம் உருப்பட வைக்கிற ஒரு அபிஷேகத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் உங்கள் தலை மேலே வச்சிருக்கிறாருங்கிறத நீங்கள் நம்ப வேண்டும். என்ன வேண்டும், நான் கை வச்சேன்னா அது மாறும், நான் தொட்டனா அது தொடங்கும். இது உள்ள மைண்டில் கொண்டுறணுங்க. உடனே ஊர் பேசுகிறதையும் நீங்களும் பேசியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் என்ன, அப்படியே தான் இருக்கணும். இல்லைங்க, இது கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது. ஐஎம் த கீ. எல்லாம் சொல்லுங்கள், ஐஎம் த கீ. நானே சாவியாக இருக்கிறேன், நானே வாய்க்காலாக இருக்கிறேன். உங்கள் குடும்பத்துக்கு, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருங்க வந்திருக்குன்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு ஆள் வந்திருக்கீங்கள, உங்கள் குடும்பம் உருப்படும், கட்டாயமாக உங்கள் குடும்பம் உருப்படும். யோசேப்பின் நிமித்தம் தேவன் அவன் வீட்டை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. சிலருங்களுக்கு வந்துட்டு ஐயோ அவங்க வரலையே இவங்க இல்லையே, ஓ வந்திருந்தா நல்லா இருக்குமே. நல்லா இருக்கும், கவலைப்படாதீங்க. உங்கள் நிமித்தம் அவங்க நல்லா இருக்கிறதுனாலே வருவாங்க. நீ இவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கிறியே, உன் மூலம் எவ்வளோ ஒரு ஆசீர்வாதம் ஓடுத, அதுதாங்க நடக்குது பாருங்க. யோசேப்பு நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். அதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. யார் வீடுங்க? எகிப்தியன். அவன் வந்து விக்கிரகங்களை வணங்கக்கூடியவன், பாம்பை கும்பிடக்கூடியவன், பலவிதமான வழிபாட்டுக்குரியவனை கடவுள் இவனால் என்ன பண்ணுறாராம், ஆசீர்வதிச்சாராம். ரெண்டு பேர் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஒருத்தர் வந்து சொன்னாராம், அவர் யார், அவர் வந்து இந்து சகோதரர், அவர் கூட நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அவருடைய ஆவி உங்களை தாக்கிரும். அவருடைய ஆவி என்ன பண்ணிடுமா, உங்களை தாக்கிடுமா. ஏன் உங்கள் ஆவி அவரை தாக்காதா? அவருடைய ஆவி உங்களை தாக்கி உங்களை என்ன ஆக்கிரும்,
ஒன்றும் இல்லாமல் பண்ணிடும். இந்த மாதிரி பேச்சு தான் இன்றைக்கி நவீன கிறிஸ்தவர்கள் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் வேதாகமோ அன்னைக்கே என்ன பேசிச்சு அப்படின்னா, யோசேப்பு போனால் எகிப்தியனே ஆசீர்வதிக்கப்படுறான். அல்லேலூயா. அவன் ஊரில் எவ்வளவு விக்கிரகங்களும் எவ்வளவு தேவையில்லாத காரியமும் இருந்திருக்கும் பாருங்கள். கத்தரின் ஆசீர்வாதம் ஒரு மனுஷன் மேலே இருந்ததுன்னா நீங்கள் அவனை தூக்கிட்டு மேலே வந்துடுவீங்க. எல்லாம் சொல்லுங்கள், இழுக்கிறவனையும் சேர்த்து தூக்கிட்டு நான் மேலே போவேன். அந்த அளவுக்கு என் மேலே ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறான். ஐயோ, என்னை விழத்தள்ளிடுவானோ, என்னை கீழே இழுத்து போட்டுருவானோ, இல்லை இல்லை, நான் அவனையும் தூக்கிட்டே மேலே போவேன். அல்லேலூயா. தேவன் அந்த அளவுக்கு என் மேலே ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். அவன் சொல்லணுங்க, இந்த மாதிரி ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளோட நான் வியாபாரம் பண்ணதுனால என்னமோ தெரில எனக்கும் ஆசீர்வாதம் சொல்லணும். அல்லேலூயா. ஆமாம், யாக்கோபோ ஆபிரகாமோட ஒட்டிட்டு வரான். யாரு? லோத்து. யாரு? லோத்து. ஆபிரகாமோட யார் வரா? லோத்து வாரான். லோத்து கடவுளால் அழைக்கப்பட்டானா? கடவுள் உனக்கு ஆசீர்வதிப்பன்னு வாக்கு பண்ணாரா? இல்லை, ஒட்டிகிட்டே வந்ததுனால ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் லோத்துக்கு உண்டாயிடுச்சு. அல்லேலூயா. இது மாதிரி தான் உங்கள் கூட கொஞ்சம் பேர் ஒட்டிக்கிட்டு இருக்கிறதுனாலே ஆசீர்வதிக்கப்பட போகிறாங்க. என்னமோ தெரிலைங்க, அவர் கூட இருந்ததுனாலே நான் நல்லாயிட்டேன் அப்படின்ட்டு. அல்லேலூயா. உங்கள் கூட சின்ன கனெக்ஷனில் இருந்தால் கூட அவங்க நல்லாயிடுவாங்க. அல்லேலூயா. உங்களோட ஒரு சின்ன தொடர்பில் இருந்தால் கூட அவங்க வாழ்க்கை முன்னேற ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. அதனால தான் ஒரு ரைட் கனெக்ஷன்ஸ் ரொம்ப அவசியமாக இருக்குது. சரியான தொடர்புகள் ரொம்ப அவசியமாக இருக்குது. ஆசீர்வாதத்தை நோக்கி, ஜெயத்தை நோக்கி, தேவனுடைய வழிகளில் முன்னேறுகிற இடத்துல என்னுடைய கனெக்ஷன் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. பாருங்கள், நான் சொல்கிறேன், இங்கே உட்கார்ந்துருக்கிறதுனாலேயே ஏதோ ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும். இந்த இடத்துல வந்து வார்த்தையை கேட்குறதுனாலேயே ஏதோ சில விஷயம் உங்கள் லைஃப்பில் நடக்க ஆரம்பிக்கும். கட்டாயமாக நடக்கும். ஆனால் நான் இன்னொரு கட்டத்துக்கு உங்கள் லைஃப் செல்லணும் விரும்புகிறேன். அது என்னென்னா, உங்கள் கூட தொடர்பில் இருக்கிறவங்க கூட ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. உங்கள் கூட கனெக்ஷன் இருந்தால் அவங்க ஆசீர்வதிக்கப்படணும். அப்படி தான் இங்கே இருக்குது பாருங்க. நம்ம மாற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு அவிசுவாசியோட என்ன பண்ணிடாத. ஆமாம், அது எதுக்கு சொல்லியிருக்குங்கன்னே ஒரு காரியமே விளங்குறது இல்லை. திருமணத்தை பற்றி பேசும்போது உன்னுடைய நம்பிக்கை சார்ந்த, உன்னுடைய விசுவாசம் சார்ந்த ஒரு ஆள் என்ன பண்ணு, திருமணம் பண்ணிக்கோன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஏன்னா நீ சர்ச்சைக்கு கூடுவோம், அவன் கோயிலுக்கு ஒன்றை கூட்டு போவான். இது உருப்படாது. நீ யாரை திருமணம் பண்ணிக்கணும்னா, இயேசுவை ஆண்டவர் என்று அறிக்கை பண்ணுற ஒரு ஆள் என்ன பண்ணிக்கோ, திருமணம் பண்ணிக்கோ. அவங்களோட வாள், ஏன்னா நீ ஒரு இடத்துல செஞ்சிட்ருப்போம், அவங்க ஒரு இடத்துல செஞ்சிட்ருப்பாங்க, ரெண்டும் ஒன்றா போகாது. அது அது வந்து கரெக்ட் கிடையாது. இட்ஸ் நாட் ரைட். திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுறது? ஆனவங்களுக்கு வந்து இந்த செய்தி கிடையாது. ஆனவங்களுக்கு என்னென்னா, இந்த செய்தி, என் நிமித்தம் அவர் ஆசீர்வதிக்கப்படுவார். அல்லேலூயா. ஆமாம், இப்போ ரட்சிக்கப்பட்ட மனைவி நிமித்தம் ரட்சிக்கப்படாத கணவன் ஆசீர்வதிக்கப்படுவார். அது மாதிரி ரட்சிக்கப்படாத மனைவியை தேவன் ரட்சிக்கப்பட்ட கணவன் மூலம் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆமாம், ஆனால் இது வந்து பிகினிங்கில் சொல்கிறாரு. சிலர் ஆரம்பத்தில் இருக்கிறார், அவங்களுக்கு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? இங்கே பார், கரெக்டாக புரிஞ்சுக்கோ, வேதனை இல்லாமல் வாழ்கிறதுக்கு தான் வழி அப்படிங்கிறாரு. அல்லேலூயா. நான் நிறைய பேர் இது தெரியாது பாருங்கள், சும்மா ஒரு ஆர்வத்தில் போய் எதையாவது செஞ்சுக்கிறது, அதுக்கப்புறம் உட்காந்து ஐயோ கையோன்ட்டு என்ன பண்ணுறது. இதெல்லாம் இதெல்லாம் தேவன் நமக்கு வச்சுருக்கிறது நல்லாக்குறதுக்கான ஆலோசனை. ஆனால் நம்ம இது இது என்ன பண்ணிட்டாங்கன்னா, பிஸ்னஸில் கொண்டு வந்துட்டான். இதை கொண்டு வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீ என்ன பண்ணாத, அவிசுவாசி கூட என்ன பண்ணாத, பார்ட்னராக சேராத. அவங்க கூட பார்ட்னராக சேர்ந்தால் அவன் அவனுடைய ஆவி ஒன்று என்ன பண்ணிடும், ஹெவியாக வந்து உன்னை தாக்கி உன்னை ஒன்றும் இல்லாமல் இதாக்கி. அப்படி பார்த்தா நீங்கள் வியாபாரமே பண்ண முடியாது. இன்னொன்று, கிறிஸ்தவங்க நிறைய பேர் வியாபாரத்துக்கே சரியில்லை. நீங்கள் கிறிஸ்தவங்களை பார்த்து மட்டும்தான் வியாபாரம் பண்ணால் அந்தளவுக்கு வியாபாரம் ஆகாது பாருங்கள். நிறைய புரஜாதி மக்களை பார்த்தீங்கன்னா தான் வியாபாரம் கரெக்டாக உருப்படும். அல்லேலூயா. ஆமாம், உலகத்தை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாது. உலகத்துக்கிட்ட போய் உலகம் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண விடாதீங்க, நீங்கள் உலகத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுங்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. உலகத்தில் சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் என்று வேதாகமம் சொல்லுகிறது. உலகம் இருள் தான், ஆனால் நீங்கள் யார்? நீங்கள் ஒளி, சுடர். நீங்கள் போனீங்கன்னா என்ன ஆவாங்க? வெளிச்சமாக மாறுவாங்க. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ கவுனிங்க, எல்லாம் சொல்லுங்கள், யோசேப்பு நிமித்தம் எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. எல்லாம் சொல்லுங்கள், நான் ஆசீர்வாதத்தின் சாவி, ஆசீர்வாதத்தின் வாய்க்கால். ஹல்லேலூயா. அப்படி தான் உங்களை பார்க்குறீங்களா? இன்றைக்கி காலையிலேருந்து அப்படி உங்களை பாருங்கள். ஒரு மனிதன் எப்படி நினைக்கிறானோ அவன் அப்படியே இருக்கிறான்னு வேதம் சொல்லுகிறது. திங்க் யுவர் செல்ஃப், ஐ ஆம் த கீ, ஐ ஆம் த சேனல்.
நான் எங்கெல்லாம் போகிறனோ அங்கெல்லாம் திறக்கும், நான் எங்கெல்லாம் போகிறனோ அங்கெல்லாம் நன்மை உண்டாகும். ஏன்னா கத்தர் என்ன என்ன பண்ணியிருக்கிறாரு, ஆசீர்வதித்திருக்கு. எல்லாம் சொல்லுங்கள், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு நிறுவனத்துக்கு போகிறீங்களா, அந்த நிறுவனம் பாக்கியம் உள்ளது, ஏன்னா உங்கள் நிமித்தம் அந்த நிறுவனம் நல்லாகும். நீங்கள் ஒரு ஊருக்கு போகிறீங்களா, அந்த ஊர் ஆசீர்வதிக்கப்பட்ட ஊர், ஏன்னா உங்களால் தான் அந்த ஊர் நல்லாக போகுது. ஹல்லேலூயா. சில சொல்லுவாங்க, ஆசீர்வாதமே இல்லை, வீட்டை மாற்றலாம்னு நினைக்கேன். எதை மாற்றலாம்னு நினைக்கேன், ஷோ உங்களை வச்சு அவர் நாட்டம் மாத்துறதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறாரு. கிறிஸ்தீவங்க பூரா இதில் செபித்து வேற சொல்கிறது, இந்த வீடு நான் செபிக்கும் போது ஒரு ராசி இல்லாத வீடாக தெரிகிறது. ஆமாம், வாங்க இதுக்கு தான் நீங்கள் ஷோ, இதுக்கு மந்திரவாதி இந்திரவாதி அதை கூட்டு வரலாம். இது ஒரு கிறிஸ்தவ பிரசங்கியார் தேவையே கிடையாது. உருப்படாத வீடு, இந்த வேலை சரியில்லை, இந்த வேலை சரியில்லை, சரியில்லாத நான் கை வச்சா சரி ஆகும். நான் அந்த புரோக்கர்ட்ட இன்னும் சொல்லியிருக்கோம், இந்த மாதிரி வீடு இந்த மாதிரி ஏதாவது விற்பனைக்கு வந்தால் உடனே எங்களுக்கு தொடர்பு கொள்ளவும். இந்த மாதிரி லேண்டு, இந்த மாதிரி வீடு, பேய் புகுந்த வீடு, அந்த மாதிரி இந்த மாதிரி ஒதுக்கப்பட்டு இதுபட்டுக்கிறன்னா கொடுங்க, பாலானதையும் நாங்கள் நல்லாக்கிற அபிஷேகத்தை தேவன் எங்களுக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எங்களை உடனடியாக தொடர்பு கொள்ளவும். ஹல்லேலூயா. போய் ஒரு கம்யூனியன் எடுக்க போகிறோம், ஆசீர்வதிக்க போகிறோம், அவன் பேய்க்கு நம்ம பேயாக தெரியும். ஹாஹா, இவ்வளோ பெரிய ஆள் வந்துட்டான்னா அது காலி பண்ணிங்க, அது போயிடும். நாங்கள்லாம் சாத்தானுக்கே சாத்தான், புரியுதா உங்களுக்கு? அவன் பயப்படுற ஒரு ஆள் இருக்குன்னா அது நாங்கள் தான், அது நீங்கள் தான். ஹல்லேலூயா. கதையே மாற்றணுங்க, கிறிஸ்தவங்க பூரா வேற மாதிரி போயிடுச்சு. செபிச்சு சொல்லுங்கள், என்ன செபிச்சு சொல்லணும், புத்தி சரியில்லை அதான் சொல்லணும். செபிச்சு செபிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு தெரியுது புத்தி சரியில்லை அப்படின்ட்டு. இந்த புத்தியை மாற்றுங்க, இந்த எண்ணத்தை மாற்றுங்க. உனக்கு விரோதமான மந்திரம் கிடையாது, உனக்கு விரோதமான குறி சொல்லுதல் கிடையாது, மந்திரமும் கிடையாது தந்திரமும் கிடையாது. ஹல்லேலூயா. அப்படின்னு ஒன்று இருக்குது, ஆனால் அது என்னையும் உங்களையும் மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. நான் ஜெபிச்சா, நான் ஸ்தோத்தரிச்சா, நான் தேவனை மகிமைப்படுத்தும் போது அதுக்கெல்லாம் இடமே கிடையாது பாருங்க. ஹல்லேலூயா. அதெல்லாம் விலகும், அதெல்லாம் நம்ம போக 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 அதெல்லாம் வெளியில் போய்கிட்டே இருக்கும் பாருங்க. பாருங்க, அப்போ எகிப்தே ஆசீர்வதிக்கப்படுது, அவன் வீடே என்ன பண்ணுது, ஆசீர்வதிக்கப்படுகிறது. சரி, எல்லாம் சொல்லுங்க, வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆனால் இந்த யோசேப்பை தேவன் படிப்படியாக உயர்த்தி எங்கே கூட்டு போயிட்டாருன்னா, அந்த நாட்டையே ஆசீர்வதிக்க கூட்டு போனார். எல்லாம் சொல்லுங்கள், வீட்டை ஆசீர்வதித்தார், பின்பு அவனை கொண்டு நாட்டையே ஆசீர்வதித்தார். அவ்வளோ தூரம் போகலாமா? கிறிஸ்தவ பயணங்கிறது தலையில் எழுதப்பட்ட பயணம் கிடையாது. நீங்கள் எவ்வளோ தூரம் போகணும்னு நினைக்கிறீங்க அவ்வளோ தூரம் போகலாம். ஹல்லேலூயா. வீடு வரைக்கும் போதுமா, இல்லை நாடு வரைக்கும் போகணுமா? ப்ரைஸ் காட். கைத்தடுங்க பார்க்கலாம் தங்கச்சிக்கு. உலகம் ஃபுல்லாக அப்படிங்கிறாங்க. என்ன நாடுன்னு எங்களை கட்டி போட பார்க்கிங்களா? உலகம் ஃபுல்லாக. ஆமென். ப்ரைஸ் காட். ஆமென். தட்ஸ் அ ஸ்பிரிட். அதுதான் திங்கிங். இதுவரை இவ்வளோ தான், இவ்வளோ தான், இது கிடையாது. நான் எதுக்கு ஆசீர்வாதமாக இருக்க விரும்புகிறேன், உலகத்துக்கு. எல்லாம் சொல்லுங்கள், ஆன் ஏசு பேசும்போது அப்படின்னு சொன்னார், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். ஏதோ உள்ளூருக்கு மட்டும் இல்லை, நீங்கள் யார், உலகத்துக்கே வெளிச்சம். சும்மா பயப்படக்கூடாது பாருங்கள், கண்ட கண்ட காரியத்தை உள்ளே போட்டுக்கிட்டு பிச்சாச்சாக்கம் அதாக்கம், இந்த பிசாசு வேலையே விடுங்க, மண்டையை விட்டு அதெல்லாம் எடுத்து போட்டணும். மனிதனின் தந்திரங்கள், அவன் செய்யும் மந்திரங்கள் எதுவும் உங்கள் வாழ்க்கையில் வேலை செய்யாது. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், தந்திரமானாலும் மந்திரமானாலும் என் வாழ்க்கையில் வேலை செய்ய முடியாது. நான் கத்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதன். ஹல்லேலூயா. அந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கலாங்க, ஆனால் நீங்கள் போனீங்கன்னா உங்கள் நிமித்தம் அது ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. அப்படி தான் எகிப்து வந்து ஒரு மாதிரியான ஊர் தான், ஆனால் இவன் போகிறான், இவனால் அது என்ன பண்ணுது, ஆசீர்வதிக்கப்படுகிறது. வீட்டை ஆசீர்வதித்தார், கடைசியில் என்ன பண்ணுறாரு, அந்த நாடே அவன் மூலமாக என்ன பண்ணப்படுகிறது, ஆசீர்வதிக்கப்படுகிறது. பாருங்கள், ஒரு வார்த்தையை வாசித்து நான் முடிப்போம். எடுத்திங்களா 45, யோசேப்பு வந்து உயர்த்தப்பட்டிருக்கிறான், பெரிய ஆளாக என்ன பண்ணுறக்கிறான், அமர்ந்திருக்கிறான். அந்த நேரத்தில் பாருங்கள் என்ன நடக்குது, அவன் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார். என்ன சொல்கிறார் பாருங்கள், 45:5 பாருங்கள், என்னை இவ்விடத்திற்கு வரும்படி விட்டு போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், நீங்கள் சஞ்சல
வெற்றி போட்டதுனா நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாக இருக்கவும் வேண்டாம். ஜீவ ரட்சணையை செய்யும்படி தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். அப்போ நான் எகிப்துக்கு வந்ததுக்கு காரணம் என்னன்னா, பல பேரை காப்பாற்றுறதுக்காக என்னென்ன பண்ணியிருக்கிறார், ஒரு ரட்சகன் போல் என்னென்ன பண்ணியிருக்கிறாராம், அனுப்பி வச்சிருக்கிறாராம். நீங்களாம் இயேசு வந்து உலக ரட்சகர் மாதிரினா, நீங்களும் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு ரட்சகர் மாதிரி தான் இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அப்படின்னா சில காரியங்கள் உங்கள் மூலமாக காப்பாற்றப்பட போகிறது. ஹல்லேலூயா. ஆனால் நம்ம என்ன உட்காந்துருக்கோம், என்ன யார் காப்பாற்றுவான்ட்டு. ஹலோ, உங்கள் மூலமாக தான் ஆண்டவர் நிறைய விஷயத்தை காப்பாற்ற போகிறாரு. ஹல்லேலூயா. காப்பாற்றுறது கடவுள் வேலையாச்ச, அதனால தான் நம்மளை செய்ய சொல்கிறாரு. ஹலோ. அவருடைய சாயல், அவருடைய ரூபம் என்ன, இதுதான் ரட்சிக்கிறது. அப்போ யோசேப்பின் மூலமாக கத்துறது என்ன பண்ணுறாரு, செய்தார் அப்படின்றது. கடைசிக்கு வாங்க, ஆதியாகமம் கடைசி 50:20. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடி வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை என்ன பண்ண முடியினார். கடைசியில் பார்த்தா எல்லா தந்திரமும் எல்லா மந்திரமும் இவனுக்கு சாதகமாக தான் முடிஞ்சிருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், அப்படி தான் நடக்குது பாருங்கள். இன்னொரு இடையில் ஒரு வசனம் இருக்குது, அதை மட்டும் வாசித்து முடிப்போம். யோசேப்பு ராஜாவாக உயர்த்தப்படுறான் இல்லையா, இது எத்தனை 40 இருக்குதா, 41 இருக்குது, 41. அதாவது இந்த ராஜா சொப்பனம் பார்க்குறான், அதுக்கு அர்த்தத்தை என்ன பண்ணுறாரு, யோசேப்பு சொல்லிடுறான். சொன்ன உடனே இப்போ என்ன நடக்குது பாருங்கள், 41 எடுத்தீங்களா, 39 பாருங்கள். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவையெல்லாம் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் இல்லை, உன்னை போல யாருமே கிடையாது, உன்னை போல ஞானம் விவேகம் உள்ள வேற ஆள் யார் சொல்கிறா, ராஜாவே சொல்கிறான். இப்போ பாருங்கள், நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாக இருப்பாய். முதல்ல வீட்டுக்கு அதிகாரியாக்குனாரு, இப்போ அரண்மனைக்கு அதிகாரியாக்குகிறார். ஹல்லேலூயா. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாக இருப்பாய், உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள், சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான். அதாவது பேருக்கு நான் யாரு ராஜா, மீதி நிஜமான ராஜா யாரு, ஆக்டிவ் கிங் நீங்கள் தான். ஆக்டிவ் கிங் யாரு, நீங்கள் தான். செயல்பாட்டில் இருக்கிறது யார் தான், நீங்கள் தான். வெறும் பொசிஷனில் மட்டும்தான் நான் யார் பெரிய ஆளுங்கிற. 41. பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பா, எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினா, சொல்லுங்கள், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கின் என்று சொல்லி, பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை சுழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து. பாருங்கள், ஒரு காலத்தில் யோசேப்பு வாழ்க்கையில் எல்லாம் உரிந்து போடப்பட்டது, இப்போ எல்லாமே மாட்டி விடப்படுகிறது, போட்டு விடப்படுகிறது. அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் இழந்த நாட்கள், கலட்டின நாட்கள்லாம் முடிஞ்சு இயேசுவின் நாமத்தில் எல்லாத்தையும் மறுபடியும் போட்டுக்கொள்கிற நாட்கள் உங்களுக்கு வருவதாக, அப்படிப்பட்ட நாட்கள் உங்களுக்கு உண்டாவதாக. இதை தான் ஆசீர்வாதம்னு வேதவசனம் சொல்லுது. எல்லாத்தையும் இப்போ போடுறான், ராஜா கையில் இருக்கிறதெல்லாம் கலட்டி என்ன பண்ணுறான், போடுறான். ஸ்டார்ட் ஆயிடுச்சு, பிளஸ்ஸிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பொண்ணெல்லாம் தூக்கி என்ன பண்ணுறாரு, கழுத்தில் போடுறாரு. 43. தன்னுடைய ரெண்டாம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி, அப்போ அதுதான் பெரிய ஆடிக்கா இருப்பாருங்க. அதில் அதை என்ன பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. கொடுத்து தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவைகளில் ஒருவனும் உன் உத்தரவு இல்லாமல் தன் கையாவது தன் காலையாவது என்ன மாதிரி ஒரு அத்தாரிட்டி பாருங்க என்றான். மேலும் பார்வோன் யோசேப்புக்கு சாப்நாத் பன்னையா என்கிற பெயரை இட்டு, ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திபிராவின் குமார்த்தி ஆகிய ஆஸ்நாத்தை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். யோசேப்பு எகிப்தை சுற்றி பார்க்கும்படி புறப்பட்டான். நீங்கள் யோசித்து பாருங்கள், அவ்வளோ நாள் அடிமையாக வாழ்ந்த தேசத்தில் ஆபரணங்களை அணிந்து வாகனங்களை கட்டு நல்ல திருமணம் முடிஞ்சு அப்படியே ஃபேமிலியோடு இப்போ சுற்றுலா போயிட்டார். ஹல்லேலூயா. கதையை கடவுள் எப்படி மாற்றுகிறாருங்கிறத கவனித்து பாருங்கள்.
எங்கேருந்து ஒருத்தன் எங்கே போகிறாங்கிறத கவனிச்சு பாருங்கள். அடிமையாக காய்கறி சந்தையில் விற்பனைக்கு ஒடுக்கி வைக்கப்படுற ஒருத்தன் இப்போ அவனை கேட்காம கையை நீட்டக்கூடாது, காலையை நீட்டக்கூடாது அப்படிங்கிறான். ஐயோ இது எப்படி இருக்குது பாருங்கள், கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். இப்போ இவனை ஊர் அடித்து உலையில் போட்டால் முன்னேறினா கத்தரின் ஆசீர்வாதம் எல்லாம் சொல்லுங்கள், கத்தரின் ஆசீர்வாதம். கத்தரை ஒருத்தன் நம்பி அவரை சார்ந்துக்கும் போது சாபிக்கப்பட்ட எகிப்தில் கூட அவன் நல்லா இருக்கிறான். ஹல்லேலூயா எல்லாம் சொல்லுங்கள், எகிப்தாக இருந்தானே நீங்கள் முன்னேறது கன்ஃபார்முங்க. ஹல்லேலூயா சில சொல்லுங்கள், இந்த ஊர் இந்த அரசாங்கம் இந்த நீ இதெல்லாம் நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கனால தான் அது உங்களை அமுக்கிக்கிட்டே இருக்கு. இது எதுவும் என்னை தடுக்க முடியாது, என் ஆசீர்வாதத்தை கவர்மெண்ட்டே நினச்சாலும் தடுக்க முடியாது, நான் முன்னேறிக்கிட்டே இருப்பேன். ஹல்லேலூயா சிலர் வெயிட் பண்ணுவாங்க, இவங்க போய் அவங்க வந்தால் தான் நமக்கு வேலை நடக்கும். இல்லை, வேதம் சொல்லுது தரியுவின் காலத்திலையும் கோரேசின் காலத்திலையும் தானியலின் காரியம் ஜெயமாக இருந்தது என்று வேதாகமம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆமாம், யார் இருந்தானாங்க, அதிமுக இருந்தானா திமுக இருந்தானா இல்லை வேற ஏதாவது இது வந்தானே, அம்மா ஆத்மியாக இருந்தானே, புதுசு புதுசாக வந்துக்கிட்டே இருக்குது நிறைய. யார் ஆண்டானங்க, என்னுடைய அரசாட்சிங்கிறது இன்னொரு இடத்துல இருக்குது, என்னுடைய ஆசீர்வாதங்கிறது இன்னொருத்திட்டிருந்து வருது, இதெல்லாம் இருக்குது எனக்கு சாதகமாக விளங்கும்படியாக தேவன் கிரியை செய்வார். ஹல்லேலூயா. இதெல்லாம் மனசில் வைக்கணும், இருதயத்தில் வைக்கணும், இப்படி விசுவாசிக்க வேண்டும். விசுவாசத்தை தப்பு தப்பாக வச்சுக்கிட்டு வாழ்க்கை நல்லா போகலன்னு நினைக்கக்கூடாது பாருங்கள், மாற்றணும். ஒன்றுமே இல்லாமல் இருந்தவனை உடுத்தி 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 அவனை மேலாக்கி அவனுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்து அவனுக்கு ஒரு வாகனத்தை கொடுத்து அதில் என்ன பண்ணிப்போ பயணம் பண்ணி சும்மா எகிப்தெல்லாம் அவர் என்ன பண்ணுறாரு சுற்றி பார்க்க போகிறாரு பாருங்கள், என்ன மாதிரி லைஃப்பை தேவன் வந்து அங்கே முடிய வைக்கிறாரு பாருங்கள். 46 யோசேப்பு எகிப்தின் ராஜாவாகிய பார்வனுக்கு முன்பாக நிற்கும்போது 30 சில சொல்கிறாங்க அதெல்லாம் அடைவதற்கு எப்படியும் 60-70 வயது ஆகிவிடும். தம்பி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு 60-70 தான் போக முடியும், 60-70 பாலை தேடி நீங்கள் போக வேண்டாம், பால் உங்களை தேடி வரும், படுத்திருந்தாலே போதும் வாயிலை ஊற்றுவார்கள். நீ எனக்கு இது என்னன்னா, ஒரு மனுஷன் கத்தருடைய வழியை புரிஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு இளைஞனாக தான் வாழ்க்கையை கத்தரை சார்ந்து இப்படி ஆரம்பிக்கிறான், 30 வயசுலேயே அவ்வளோ பெரிய ஆளாக கத்தரை மாற்றிட்டார் பாருங்கள். வித்தின் 30 30 வயசில் கத்தர் ஒருத்தனை இவ்வளோ பெரிய ஆளாக மாற்றிட்டா இருப்பாருங்க. ஹல்லேலூயா. உலகத்து தான் இந்த சட்டத்தை போட்டு உட்காந்துட்டுருக்கு, அது வந்து இப்படி ஆகும் அது இப்படி ஆகும்னு அப்படி நீங்கள் சொல்கிறதுனால அப்படியே ஆகுது. இப்படிலாம் போனோம்னா ரொம்ப இதாகிரும், இல்லை 30 வயசு எல்லாம் சொல்லுங்கள், 30 வயசு 30 பண்ணிட்டார். ஜீசஸும் அதே தான், 33 பெரிய வேலையை பிதா அவரை கொண்டு செய்து விட்டார். ஹல்லேலூயா. ஆமாம் பாருங்கள், தேவன் தீவிரமாக உங்கள் வாழ்க்கையில் காரியம் செய்யணும் விரும்புகிறார். ஹல்லேலூயா. 30 வயசுலேயே பெருசு பெருசாக வேலை நடக்குது, தேசத்தை இம்பாக்ட் பண்ணுற ஆளாக என்ன பண்ணிட்டாங்க ஆயிட்டாங்க. ஆமாம், சாத்தியம் உண்டு, நம்பலாம். ஹல்லேலூயா. நிறைய பேர் சொல்லுவாங்க வயசானால் அனுபவம் வந்துடும் அப்படின்ட்டு, நான் சொல்வேன் வசனம் வந்தால் நல்ல அனுபவம் வந்துடும். ஹல்லேலூயா. வயசுக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லைங்க, வார்த்தைக்கு எதுக்கும் சம்மந்தம் இருக்குது. 30 வயசில் அவனை பெரியாளாக்கி நிறுத்தி பல காரியங்களை செய்யும்படியாக தேவன் செய்தார். 51 வாசித்து முடித்து விடுகிறேன். யோசேப்பு, என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசா என்று பெயரிட்டான். நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பழுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டான். 2 அற்புதமான ஆண் குழந்தைகளை தேவன் கொடுத்தார். ஹல்லேலூயா. கத்தர் நல்லவர் பாருங்க. சுபம் முடிவடைகிறது, எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. தேவன் சுபத்தில் முடிப்பாருங்க. ஹல்லேலூயா. சோகத்தில் முடிக்க மாட்டார். சுபம். ஹல்லேலூயா. பூஜ்ஜியத்திலிருந்து ராஜ்யத்துக்கு போகிறான் ஒருத்தன். தேவன் உங்களை ஒரு தேசத்தை இம்பாக்ட் பண்ணுற ஆளாக அவங்கள எழுப்ப விரும்புகிறார். அதுக்கு தான் அந்த ஸ்டோரி நான் பேசினேன். சாதாரணமான ஆட்களை எடுத்துக்கொண்டு ஒரு நேஷ்னலாக வேர்ல்டு வைடாக இம்பாக்ட் பண்ணுற ஒரு ஆளாக தேவன் மாற்றுறார். ட்ரீம் வித் காட். இவ்விதமாக கத்தரை பாருங்கள், இவ்விதமாக ஒரு அழைப்பை தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிறார் என்று பாருங்கள்.
வரம்புகளை தாண்டி உங்கள் வாழ்க்கை செல்லும், எல்லையை தாண்டி உங்கள் வாழ்க்கை போக ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி பாருங்கள், ஆண்டவரே என் எண்ணங்களை, என் சிந்தனைகளை, என் பார்வையெல்லாம் நான் உங்கள் வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி நான் மாற்றிக்கிறேன் ஆண்டவரே. அப்படி அந்த விதத்தில் என் வாழ்க்கையை நான் வைக்கிறேன். உம்மை போல ஒரு தேவன் இல்லை ராஜா. சிறுமைப்பட்ட தேசத்தில் கூட பழுக வைக்கிற தேவன், அடிமையாக போனவனை அதிபதியாக்கின தேவன் நீர், அடிமைகளை அதிபதியாக்கி. ஹல்லேலூயா. புழுதியில் இருக்கிறவனை தூக்கி குப்பையில் வைத்து, எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் போராட்டம், அவனை பொய்யான குற்றச்சாட்டு கொண்டு வந்து சிறைக்கு அனுப்புனாங்க, குழியில் தள்ளினது, வாழ்க்கையின் எத்தனையோ மோசமான அனுபவங்கள்லாம் இருந்தது, ஆனால் எல்லாத்தையும் நல்ல அனுபவமாக மாற்றுற ஒரு ஆண்டவர் இருந்தார் ஆண்டவரே. இந்த கதை எவ்விதமாக மாற்றியிருக்கிறீரப்பா. இன்றைக்கும் கூட இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். தேவனுடைய வழியில் ஒரு மனிதன் முன்னேற முடியுங்கிறத அவங்க விளங்கிக்கிட்டோம். கர்த்தர் தான் என்னை பெரியவராக்குகிறாருங்கிறத விளங்கிக்கிட்டோம். நான் கர்த்தரை நம்பி கர்த்தரை சார்ந்து அவருடைய வழிகளுக்கு என் வாழ்க்கையை நான் தரும்போது அவர் என்னை பெரியவன் ஆக்குவார், என்னை உயர்த்துவார், செய்கிறதெல்லாம் வாய்க்க பண்ணுவார், என் வீடு என் மூலமாக ஆசீர்வதிக்கப்படும், நான் விரும்புவேன் என்றால் என் மூலமாக என் நாடே ஆசீர்வதிக்கப்படும், இந்த உலகத்துக்கே என் ஆசீர்வாத பாத்திரமாக அவர் மாற்றுவார். மாப்ரா ஷேகா டேல பௌதரே. ஹல்லேலூயா. நானே சாவியாக இருக்கிறேன், நானே ஹல்லேலூயா வாய்க்காலாக இருக்கிறேன். தேவனனை அவிதமாய் அழைக்கிறார், அவிதமாய் பார்க்கிறார். எனக்கு தீங்கு செய்ய ஒரு வல்லமையும் இல்லை. ஆதலால் பயப்படாதிருங்கள், மாம்சத்தை கொல்ல வல்லவர்களுக்கு பயப்படாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. உங்களை அதைரியப்படுத்துகிற விஷயம் இருந்தால் தூக்கி தூர போடுங்க. ஹல்லேலூயா. யார் என்னை தடுத்துட முடியாது. தேவன் எனக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார், தேவனுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். தகப்பனே, ஒவ்வொரு இருதயங்களும் ஸ்திரப்படட்டும், ஒவ்வொரு உள்ளங்களும் பலப்படட்டும், ஒவ்வொருவரும் இப்படிப்பட்ட கனவுகளோடு லட்சியங்களோடு வாழ்வு எழும்பட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. பாதகமாக இருக்கிறது கூட எனக்கு சாதகமாக மாற்றுகிற தேவன் மனிதர்களை எனக்காக அனுப்புவார், உதவிகளை அனுப்புவார், ஒத்தாசைகளை அனுப்புவார். சரியாய் நம்பட்டும் ஆண்டவரே, சரியாக விசுவாசிக்கட்டும், தவறான நம்பிக்கைகள் விலகி சரியாக பார்க்கட்டும். கர்த்தர் எனக்காக புதுசு புதுசாக சில காரியங்களை பண்ணுவார். இந்த இருதயத்தை தாரும், இந்த வெளிச்சத்தை தாரும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருக்குள்ளும் இரு கிரியை செய்வதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஆமென்.